எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்த டாபிக் வந்து அறிவுக்கு ஞானம், மனதுக்கு விடுதலை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டாபிக்லாம் வேற வேற கொடுக்கறது வந்து ஐ மீன் கோர் மெசேஜ், கோர் விஷயம் வந்து ஒரே விஷயம்தான், அதே விஷயம்தான், ஜஸ்ட் ரெண்டு லைன்ல முடிக்க வேண்டிய விஷயம்தான். ஸோ எதனால் வேற வேற டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் இல்லை டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் இல்லை டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பேசுறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆங்கிளில் டவுட்ஸ் இருக்கலாம், இல்லை அதை அதை சொல்லும்போது கொஞ்சம் இன்னும் ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும், அவங்கவுங்களோட பார்வை வேற மாதிரி இருக்கும். ஸோ வேற வேற கோணத்துலேருந்து அவங்கவுங்க பார்க்கலாம். ஸோ அதனால தான் வேற வேற டாபிக்ஸ் மாதிரி கொடுத்து அதே மெசேஜ், விஷயம் ஒரே விஷயம்தான், அதையே வந்து வேற ஒரு டைப்பில் வேற ஒரு ஒரு கோணத்துலேருந்து பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக வேற வேற டாபிக்ஸ் வழியா பாக்குறோம். ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து அறிவுக்கு ஞானம், மனதுக்கு விடுதலை அப்படின்ட்டு. ஸோ நம்ம வேணா கொஞ்ச நேரம் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி, உங்களுடைய கருத்து, உங்களுடைய ஒப்பீனியன் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்க ஷேர் பண்ணுங்க. அதை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது கொஸ்டின் ஆன்சர் இருந்ததுன்னா கூட நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ பேசணும்னா நீங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பேசணும்னு நினைக்கிறவங்க பேசலாம். பாஸ்கர் சார் நீங்க பேசலாம், அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஞானம்ன்றது அறிவுபூர்வமான ஒரு புரிதல் தாங்க ஐயா. அதாவது மனதினுடைய இயந்திரகதியான இயக்கத்துல தலையிடக்கூடாது அப்படின்ற ஒரு புரிதல் தான். அது அறிவுக்கு வேண்டிய ஒரு விஷயம். அதனால நாம அந்த மனதின் அந்த உணர்வு பகுதியில தலையிடாததுனால மனதுடைய உணர்வுகள் பிரவாகமா இயங்கின்னு இருக்கு. அதாவது சுதந்திரமா இயங்குது, விடுதலையா இயங்குது. அதனால மனதுக்கு விடுதலையும் அறிவுக்கு புரிதலும் அதாவது ஞானமும் தேவைன்னு சொல்றேன். ஓகே ஓகே சார், அதுதான் உங்க கருத்து இல்லையா? ஆமா ஆமா. ஓகே சார், தேங்க் யூ. நன்றி ஐயா. வாசு மன்னார்குடி, நீங்க சாரி ஒரே நிமிஷம். நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. அன்மியூட் ஆயிடுச்சு, நீங்க பேசலாம் சார். இப்ப லைவ் சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். எண்ணங்களுக்கு விடுதலை கொடுத்துடணும். வெளியில செயலுக்கு ஞானம் தேவை. அதை வந்து நம்ம தியானத்தோட ஞானத்தோட வெளி செயல்களை புறச்செயல்களை செய்யணும். மனதுல வர்ற எண்ணங்களுக்கு விடுதலை கொடுத்துட்டு பிரபாகமா போயிடணும். இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்ட கருத்து. ஓகே, சரிதான், நீங்க புரிஞ்சுக்கிட்டு சரிதான். ஸோ இன்னைக்கு டாபிக் என்ன நம்ம இது பண்ணோம்னா அறிவுக்கு ஞானம், மனதுக்கு விடுதலை அப்படின்ற மாதிரி. ஸோ ஜஸ்ட் நீங்க சொல்ற பாயிண்டே வந்து வேற ஆங்கிள் இருந்து பாக்குற மாதிரி. அதான் அறிவுன்னு வரும்போது அது செயலுக்கு பயன்படுது, எண்ணங்கள்னு வரும்போது அது விடுதலை மனதுக்கு பயன்படுது. அந்த எண்ணங்களுக்கு வந்து நம்ம விடுதலை கொடுக்கணும். அது கொடுக்கணுங்கிறது கூட நம்ம வேலை இல்லை, அதுவா வந்து தானா வந்து தானா போயிடுது. செயலுக்கு வந்து நம்ம ஞானத்தோட அது இந்த செயலோட ஒன்றி நல்ல செயல்களை நாம திறம்பட செய்யறதுக்கு உண்டான ஞானம் தேவை. கரெக்ட் சார், என்னுடைய கருத்து ஐயா. சரி சார், நன்றி. நன்றி சார், நன்றி. Thank you sir. சதாசிவம் சார் நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். வணக்கம் சார். தோட்ஸ் வந்து மனதை பொறுத்தது, அங்கு விடுதலை தேவை. திங்கிங் வந்து அறிவு பூர்வமானது, அது ஞானம் தேவை என்று தான் நான் எடுக்கிறேன். தோட்ஸ் அண்ட் திங்கிங் தான் மனதும் விடுதலையும் ஞானம். அதாவது அதான் நீங்க சொல்ற மாதிரி, இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாமே டாபிக்லாம் வேற வேறையா இருந்தாலும்
கோர் சப்ஜெக்ட் இல்லை, விஷயம் வந்து ஒரே அதே விஷயம்தான், ரெண்டே லைனில் சொல்ல வேண்டிய விஷயம்தான், அதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. பட் நம்ம எதுக்காக வேறு வேறு அப்ரோச் இல்லை வேறு வேறு டாபிக்ஸ் கொடுக்கறதுன்னா, ஒரு வேறு வேறு டிஃப்ரெண்ட் அணுகுமுறையிலேருந்து பார்க்குறதுக்காக, இன்னொரு ஆங்கிள்லேருந்து பார்த்தா அது எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக. சில பேருக்கு அந்த ஆங்கிள் புரியலாம், இல்லை அதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கலாம், இல்லை அந்த மாதிரி அப்ரோச் பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியலான்றதுக்காக வேறு வேறு டாபிக்ஸ் கொடுத்து அந்த ஆங்கிளில் அந்த கோணத்தில் பார்த்தா எப்படி எப்படி பார்க்குறோம் அப்படின்றது தான். மற்றபடி விஷயம் ஒரே விஷயம்தான், புதுசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. Thank you, sir. Thank you, sir. So, சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம அறிவு தான் வந்து நம்ம, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு மூணு பேர் அதே தான் சொன்னீங்க, மனசு வந்து அதாவது எண்ணங்கள் உணர்வுகள், அதை மனசு அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ அதுதான், அது வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஆறு மாதிரி ஓடிட்டே இருக்குது, ஒரு பிரவாகமாக ஓடிட்டே இருக்குது, அது வந்து நேச்சுரலாகவே அப்படி தான் இருக்குது. ஸோ நம்மளாக வந்து அறிவில் வந்து நம்மளாக ஒரு கருத்தெல்லாம் வளர வளர, நம்மளோட அறிவு வளர வளர நம்ம நிறைய கருத்துக்கள்லாம் நம்மளுக்கு உள்ள திணிச்சுக்கிட்டோம். ஸோ திணிச்சுக்கிட்டு இது தப்பு இது கரெக்டு, மனசு இப்படி தான் செயல் பண்ணும், இந்த இந்த உணர்வு வந்தால் தப்பு இது சரியில்லை, இந்த உணர்வு வந்தால் எனக்கு இது சரியான விஷயம் இல்லை, ஏதோ தப்பு நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் நம்மளாக ஒரு கருத்தை திணிச்சுக்கிட்டோம். அது வந்து வெளியில செயலுக்கு அது வந்து சரியா பொருந்தது, பட் அதையே நம்ம மனசுலயும் உள்ள எண்ணங்கள் உணர்வுகளை நோக்கியும் அதே அப்ரோச் அதே ஒரு அப்ரோச்சையும் நம்ம செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால வந்து இந்த உணர்வு இந்த எண்ணம் வந்தா தப்பு இது சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இம்ப்ரெஷன் நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அந்த அறிவு தான் வந்து அதுவும் வந்து அறிவுனால தான், ஏன்னா அறிவு தான் வளர வளர அது புரிஞ்சுக்குது இது தப்பு இது சரி, இதுதான் நம்மளுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும், இதுதான் நம்மளுக்கு உபயோகமாக இருக்கும், இது உபயோகமாக இதுக்கு இருக்காது அப்படின்லாம் பிரித்து பார்த்து அந்த மாதிரி டிசைட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த அறிவு தான் வந்து ஃபைனலாக வந்து இந்த இது வந்து இயற்கையான ஓட்டம், இயற்கையான நிகழ்வு, இந்த மனசு இந்த எண்ணங்கள் உணர்வுகள் அப்படின்றதே இந்த ஓட்டமே வந்து ஒரு இயற்கையான நிகழ்வு தான் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அதோட இயலாமை, இதில் வந்து நம்ம செய்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை, செய்ய நினச்சாலும் செய்ய முடியாது அப்படின்ட்டு அதோட இயலாமையை புரிஞ்சுக்கிட்டு வழி விட்டுருது. ஓகே, இதுக்கு மேலே நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ண தேவையே இல்லை, நம்மளுக்கு இங்கே வேலையே இல்லை அப்படின்ட்டு அந்த அறிவு புரிஞ்சுக்கிட்டு அது பாட்டுக்கும் பேக் சீட்டுக்கு போயிடுது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதனால் அறிவுக்கு தான் வந்து ஞானம் கிடைக்குதுங்க. ஸோ அந்த அறிவு தான் புரிஞ்சுக்குது இதுதான் கரெக்டு இதுதான் தப்பு இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது, ஸோ இதில் நம்மளுக்கு இங்கே தான் வேலை இருக்குது இங்கே வேலை இல்லை அப்படின்ட்டு அந்த புரிதல் வர்றது அறிவு அறிவோட பகுதி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அதனால் அறிவுக்கு தான் அந்த ஞானம் கிடைக்குது இந்த புரிதல். ஸோ மனதுன்றத நம்ம இந்த எண்ணங்கள் உணர்வுகள் இதெல்லாம் தான் மனது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதனால் அந்த எண்ணங்கள் உணர்வுகள் பிரவாகமாக போயிட்டு இருக்கும். ஸோ விடுதலைன்றது அங்கே தான் கிடைக்குது. புறத்தில் வந்து செயல் பண்ணுறதுக்கு நம்ம அறிவை யூஸ் பண்ணி செயலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செயல் புறத்தில் வந்து நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரீயாக விட்டுடுறது கிடையாது, புறத்தில் வந்து விடுதலையாக இருக்க முடியாது. ஏன்னா அதில் வந்து செயல்படுத்தணும்னா நீங்கள் அந்த அந்த சமுதாயத்தில் உள்ள நியாய தர்மம் அதெல்லாம் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்ன இருக்கோ அது அதுபடி தான் செயல்படுத்த முடியும். அதில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக விடுதலையாக என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ண முடியாது செயலில், அது வந்து மற்றவங்களையும் பாதிக்கும் உங்களையும் உங்களுடைய இதையும் பாதிக்கும். ஸோ அதனால் அங்கே வந்து எது தர்மமோ எது நியாயமோ எது தேவையோ நம்ம நம்ம சுச்சுவேஷனுக்கு எது வேணுமோ அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்டடாக அதில் ஒரு ரூல்ஸ்லாம் இருக்குது, இந்த ஸ்பெசிஃபிக்காக இதுதான் பண்ணணும் இது பண்ணக்கூடாது இது தப்பு சரி அப்படின்ற மாதிரி இருக்குது. விடுதலை அங்கே கிடையாது, விடுதலை வந்து உணர்வுகள் எண்ணங்களுக்கு தான். ஸோ இதை சொல்கிறதுக்கு தான் இந்த இந்த ஐ மீன் இதெல்லாம் சம்மரைஸ் பண்ணி சொல்கிறதுக்கு தான் வந்து அறிவுக்கு ஞானம் மனதுக்கு விடுதலை அப்படின்ற மாதிரி ஒரு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு தான் ஒரு ஒரு இன்னொரு டைப் ஆஃப் அப்ரோச் அவ்வளோதான். ஸோ மொத்தத்தில் வந்து உள்ள மனசில் நம்மளுக்கு இங்கே அகத்தில் பண்ணுறதுக்கு வேலை எதுவும் கிடையாது, வேலை எல்லாமே புறத்தில் தான் செயலில் தான், நம்மளுடைய நம்மளுடைய திறமை நம்மளுடைய அறிவாளித்தனம் எல்லாமே வந்து செயலில் தான் காமிச்சாகணும், உள்ளே இங்கே காமிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா இங்கே காமிச்சாலும் அது உங்களை லிசன் பண்ணுற மாதிரியோ உங்கள் பேச்சை கேட்குற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, அது இயற்கையாக தானாக போயிட்டுருக்கு. எப்படி நம்ம உடம்புல ஹார்ட் பீட்டு பிளட் சர்க்குலேஷன் ப்ரீத்திங் இதெல்லாம் எப்படி போயிட்டுருக்கோ அதே மாதிரி நேச்சுரலாக போயிட்டுருக்கு, அது எதுவும் பண்ணாமல் இருந்தாவே அது பாட்டுக்கு போயிடும், நம்மளாக பிடிச்சி அதை வம்பு இழுத்தா தான் அது அது ஒரு பிரச்சனையாகவே போய் முடியுது. அதுதான் ஒரு கோர் டாபிக். ஸோ இதில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் இல்லை உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க, இதனால் என்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வந்தது, எப்படி
ஸோ அந்த மாதிரி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கும் சப்போஸ் உங்களுடைய ஆங்கிள்லேயே வேறு யாராவது பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கும் பெனிஃபிஷியலாக இருக்கும். இல்லை உங்களுக்கு கேள்விகள் இருந்திருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. அகத்துல வந்து வேற இல்ல, ஐயாவோட புரிதல் எல்லாமே சரிதான் சார். இப்ப அந்த அகத்துல இருந்து ஒரு இண்டிகேஷன் மாதிரி நம்மளுக்கு வருது இல்ல சார். ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு ஆர்கன் மாதிரி நம்ம நினைச்சிட்டா கூட அகத்துல இருந்து ஒரு இண்டிகேஷன் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்பப்போ, அது வெதர் இட் இஸ் குட் ஆர் பேட், ரொம்ப சந்தோஷமான விஷயமோ இல்ல ரொம்ப சேடான விஷயமோ கொடுத்துட்டு இருக்கு. அந்த இண்டிகேஷன் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் சார்? நீங்க சொல்றது வந்து ஏதோ ஒரு உணர்வு, ஒரு வருத்தமோ இல்ல மகிழ்ச்சியோ அந்த மாதிரி சொல்றீங்க இல்லையா? எஸ் 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 சார். ஓகே. ஸோ அது வந்து அகெயின் ஆல்ரெடி இப்போ நீங்க சொன்ன மாதிரி அகத்துல நம்மளுக்கு வேலை இல்லைன்றது எதனால சொல்றோம்னா, நீங்க வேலை செய்யணும்னு நினைச்சாலும் பண்ண முடியாது, அதனாலதான் சொல்றோம். சப்போஸ் பண்ண முடியும்னா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்த்து பண்ணலாம். இதுல வந்து ரூல் எல்லாம் கிடையாது, இது வந்து ரூல் மாதிரி இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் வரும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு இயற்கை விதி மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். இப்ப இயற்கை விதி, ஒரு பால் தூக்கி போட்டீங்கன்னா கீழே தானே விழுவோம், அதை நான் சொன்னாதான் ஒத்துப்பீங்களா? இந்த நான் சொன்னாலும் நீங்க ஒத்துக்காட்டாலும் அப்படிதான் கீழே தான் விழுவோம். இது வந்து இயற்கை விதி தானே. இதுல வந்து நம்ம ஒத்துக்கிறதுக்கு ஒத்துக்காததுக்கு எல்லாம் நம்ம எந்த ரைட்டுமே கிடையாது. நீங்க ஒத்துக்காட்டி பால் கீழே விழாது உடனே பறந்து மேலே அப்படியே போயிடும் அப்படின்னு தான் கிடையாது இல்லையா? ஸோ இயற்கை விதி மாதிரி இது இதுவும் அப்படிதான். எப்படி நம்ம ஹார்ட் பிரீத்திங் எல்லாம் எப்படி நடக்குதோ அதே மாதிரி இது இயற்கை விதி. மனசுல வர எண்ணங்கள் ஒன்று நீங்க எதுவுமே பண்ண முடியாது, அதனாலதான் வேலை இல்லைன்னு சொல்றேன். ஸோ அதனால மகிழ்ச்சி வருத்தம் அப்படின்றத அதை வந்து பிடிச்சு வைக்கவோ இல்லை இது பண்ணவோ முடியாது. ஸோ அந்த இடத்துல வேலை எதுவும் கிடையாது. ஆனா அதை யூஸ் பண்ணி செயலுக்கு, சப்போஸ் இப்போ ஏதோ எக்ஸாம் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ எக்ஸாம்ல நீங்க சரியா பண்ணல அப்படின்னா ஒரு வருத்தம் கண்டிப்பா வரதானே செய்யும் இல்லையா? நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி நீங்க இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்க, ஆனா அந்த அளவுக்கு சரியா பண்ணல அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு வருத்தமோ கவலையோ ஏதோ இருக்கும். ஸோ அந்த வருத்தம் வந்ததுனா தானே அதை ஒரு தூண்டுதலாக வச்சு நீங்க அடுத்த தடவை இன்னும் முயற்சி பண்ண முடியும். இல்லை என்ன சரி பண்ணுமே, ஓ இதுல சரியா பண்ணல, அப்போ அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம்ல சரி பண்ணலாமே, அதுக்கு என்னென்ன ஐடியாஸ் இருக்கு அப்படின்னு ஒரு அந்த செயல் பண்றதுக்கே ஒரு முயற்சி தேவையில்ல, ஒரு அது ஒரு ஃபயர் வேணும் இல்லையா? நீங்க முயற்சி பண்ணாதானே ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்றதுக்கு ஒரு ஃபயர் வேணும்ல. நீங்க எல்லாமே எப்படினாலும் ஓகேப்பா, எப்படினாலும் ஓகே அப்படின்ற மாதிரி எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா நீங்க செயலே பண்ண மாட்டீங்க, சோம்பேறித்தனமா உட்காந்துட்டு இருப்பீங்க இல்லையா? எதுவானாலும் ஓகே, பாஸ் பண்ணாலும் ஓகே, கம்மி மார்க் எடுத்தாலும் ஓகே, ஜாஸ்தி மார்க் எடுத்தாலும் ஓகே, ஃபெயில் ஆனாலும் ஓகே அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே ஓகே கொடுத்துட்டீங்கன்னா அந்த எனர்ஜியே ஒரு டிரைவ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த டிரைவே இருக்காது, உந்துதலே இருக்காது நீங்க ஆக்ஷன் பண்றதுக்கே. ஸோ அதனால வருத்தம் வந்ததுன்னா தான் அதை ஒரு டிரைவ் பண்றதுக்கே அந்த யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வருத்தத்தை ஒன்றும் பண்ண முடியாது, அந்த வருத்தம் கொடுக்குற தூண்டுதலை யூஸ் பண்ணி நீங்க ஆக்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மகிழ்ச்சி வந்ததுன்னா மகிழ்ச்சி நம்மளுக்கு என்ன கம்ப்ளைண்ட் ஒன்றும் பண்ண போறது இல்லை. மகிழ்ச்சி வந்ததுன்னா அனுபவிச்சுக்கோங்க தாராளமா, பட் மகிழ்ச்சியை நீடிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்க முடியாது, அவ்வளவுதான். நினைச்சிங்கன்னா திருப்பியும் அதுவும் ஒரு எதிர்பார்ப்பு தான் கிரியேட் பண்ணும். ஸோ அதனால பாசிட்டிவ் இதை வந்து நீங்க எதுவும் கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை நம்மளுக்கு, அதை வேணும்னா என்ஜாய் பண்ணிக்கலாம், என்ஜாய் பண்ணிக்க வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நெகட்டிவ் விஷயங்களை வந்து அதை ஒரு தூண்டுதலாக யூஸ் பண்ணி செயலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் நம்ம இந்த இண்டிகேஷன், நீங்கள் சொல்கிற இந்த இண்டிகேஷனை இப்படி தான் யூஸ் பண்ணிக்க முடியும். இண்டிகேஷனை ஆஃப் பண்ணுறது நம்ம வேலை கிடையாது. இது வந்து எப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஸ்டெபிலைசர் இல்லை எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஹை வோல்டேஜ்னு இண்டிகேட் காமிக்குதுன்னா உடனே ஹை வோல்டேஜ் இண்டிகேட்டரே போய் ஆஃப் பண்ணுறது வேஸ்ட்டு. அந்த ஹை வோல்டேஜ் இண்டிகேட்டர் காமிச்ச உடனே ஓ ஏதோ பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்ட்டு எலக்ட்ரிசிட்டி, அந்த எலக்ட்ரிசிட்டி என்ன பிரச்சனையோ அதுக்குண்டான பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த இண்டிகேட்டர் போய் ஆஃப் பண்ணுறதோ இல்லை இண்டிகேட்டர் சும்மா கத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லி இண்டிகேட்டர் உடச்சி போட்டதுன்னா வேஸ்ட். உங்களுக்கு இண்டிகேட்டர் வந்து நல்ல வேலை தான் செய்யுது, அது வந்து உங்களுக்கு கரெக்டாக எப்போ டேஞ்சரோ எப்போ பிரச்சனையோ அதை சிக்னல் கொடுக்குது. அந்த சிக்னலை யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான் வெளியில் வேலைக்கு. ஓகே ஓகேவா? பேசிக்கா ஒரு ஹெல்பிங்கா தான் நம்ம வந்துட்டு இருக்கு, நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிறோம் அப்படிதானே சார்? ஆமா ஆமா கரெக்ட். நம்ம புரத்துக்காக அது ஒரு அந்த சிச்சுவேஷன்ல நமக்கு அதை ஹெல்ப் பண்றதுக்கு ஏதோ ஒரு இந்த மாதிரி நீ பண்ணலாம் அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுக்குது, பட் நம்ம அந்த சஜஷனையே வந்து ராங்கா யூஸ் ராங்கா எடுத்துக்கிறோம் அப்படிதானே சார்? அதான் இல்ல இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம்ட்டு சஜஷனுக்கு சொல்ல வரல, பட் அதான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு வருத்தம், ஒரு ஏதோ ஒரு உணர்வு வந்தால் தானே ஒரு டிரைவ் இருக்கும், அதை வச்சு நெக்ஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும் இல்லையா? எதுவுமே இல்லை, எந்த உணர்வுமே வரல, எப்படின்னு ஓகேன்ற மாதிரி இருந்துட்டீங்கன்னா நீங்கள் ஒரு செயல் செய்கிறதுக்கு ஒரு தூண்டுதலே இருக்காதுல்ல. எதனால் பண்ணணும், நான் பாஸ் பண்ணி என்ன பண்ண போகிறேன் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சுன்னா நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்கல்ல செயலே. ஸோ அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், பட் நீங்கள் அதுவும் வந்து நம்ப முடிவு தான், அதுவும் அறிவு தான், எடுக்க முடிவு எடுக்க வேண்டிய பொறுப்பு அறிவுக்கு தான் அங்கேயும்.
அங்கே வந்து இது பண்ண வேணாம்னு நினைச்சு நீங்க ஓகே இது பயம் வந்தா வந்து வருத்தம் வந்தா வந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுட்டீங்கன்னாலும் அதுவும் போயிடும். நீங்க பண்ண வேணாம்னு முடிவெடுத்து நீங்க அந்த செயலை செய்யாம கூட இருக்கலாம், அது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ பட் அதை யூஸ் பண்ணி எப்படி எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டதுனால அதை வந்து செயலுக்கு தூண்டுதலாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பட் செயலே செயல் பண்றதுக்கு ஸ்கோப்பே இல்லாம கூட சம்டைம் வரலாம், அதுவும் வரலாம் சம்டைம். அப்படி வந்ததுன்னா சும்மா வருது அவ்வளவுதான், அது இனிமே நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, அப்படியே விட்டுற வேண்டியதுதான், அது பாட்டுக்கும் போயிடும். சரி சார், இப்போ ஐயா சேலத்துல இருக்காங்களா சார் இல்ல வேறங்க? ஆமா சேலத்துல தான் இருக்காங்க. ஆமா சரிங்க சார். இப்போ நெக்ஸ்ட் மந்த் ஒரு 20 போல ஒரு எக்ஸாம் அங்க இருக்கு சார், அப்ப சேலம் சைடு வந்து ஐயோ பார்க்க முடியுங்களா சார்? இப்பல இருந்து கோவிட் மீன்ஸ் ப்ராப்ளம் என்ன அங்க இருக்கா சார்? கண்டிப்பா இருக்குதான், பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல. நம்ம வேணா நீங்க வந்து சரவணன் ஜீவமணி நம்பர் இருக்கா உங்ககிட்ட? அவங்க கிட்ட ஒரு தடவை கேட்டுக்கோங்க, எனக்கு தெரிஞ்சு டவுட் தான், ஏன்னா இன்னும் ஃபுல்லா கிளியர் ஆனதுக்கு அப்புறம் தான் அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் கேட்டுக்கலாம். சரி சரி சார், தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ, தேங்க்யூ சதாசிவம் சார். நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம் ஆனந்த். வணக்கம் சார். இது கொஞ்சம் ஒரு ஃபண்டமெண்டல் க்வெஸ்சன். ஷூர். ஆக்சுவலி எங்களுக்கு தோட்ஸும் நாங்கள் திங்கிங்கால தான் அறிய முடியாது. எங்களுக்கு தோட்ஸ் அண்டு எங்களுக்கு இது ஒன்றுமே தெரியாது, திங்கிங் தான் எங்களை எங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று, திங்கிங் ஒன்று தான். அப்போ நாங்கள் திங்கிங்கே அதே அதை சரியா செய்தா ஓகே, தோட்ஸை பற்றி நாங்கள் கவலைப்படவே தேவையில்லை. ஏனென்னா தோட்ஸ் வந்து திங்கிங்கால தான் நாங்கள் அறிகிறோம், ஒன்று இருக்கண்டு இமேஜின் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா, அது அதை பற்றி எங்களுக்கு தெரியாது. ஓகே, இது வந்து நீங்கள் ரொம்ப எல்லாம் போட்டு இது பண்ணிக்கணும், இது வந்து சிம்பிளான இதுதான். ஜப்ஸ் நம்ம டே டு டே லைஃப்க்கு எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தா போதும், ரொம்ப அதை உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி கரெக்டா இந்த ஸ்டேஜ்ல இது வருதா அது வருதான்னு செக் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. நம்மளுக்கு என்ன டே டு டே திங்கிங்க தோட்ட கம்ப்ளீட்டா டிஸ்கார்ட் பண்ணிட்டு திங்கிங்க மட்டும் அங்க எடுக்கலாம். இப்ப ஜெண்டேம் சொன்னதுதான் ஆக்கள் கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகே, அதான் நீங்க சிம்பிளா அதான் அதுக்கு தான் சொல்ல வந்தேன். டே டு டே லைஃப்க்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே தேவையில்லை. நீங்க தாட் திங்கிங் எல்லாமே அகைன் வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக தான், நீங்க தாட் டிஸ்கார்ட் பண்ணுன்ற அவசியம் கூட கிடையாது. இப்போ வந்து இப்போ அகத்தில் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியாச்சு, ஸோ எதுவுமே பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்லியாச்சு இல்லையா. ஸோ அப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டே க்ளோஸ் பண்ணிவிடணும், இந்த சைடு க்ளோஸ்டு, இந்த டோர் நோ என்ட்ரி மாதிரி. ஸோ பாக்கி இருக்கிறது புறம் மட்டும்தான், செயல் மட்டும்தான். ஸோ செயலை நீங்கள் பண்ணுங்க, அதுக்கு உண்டான தாட் வருதோ திங்கிங் வருதோ அது என்ன பண்ணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாக பண்ணுவீங்க. இல்லை இத்தனை நாளாக இப்போ தெரிஞ்சதுனால இப்போ பேசிட்டு இருக்கோம், இத்தனை நாளாக செயலை நீங்கள் பண்ணது இல்லையாண்ணா, இத்தனை நாள் நம்ம செயல் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுக்கு என்ன யோசிச்சு தாட் வருதா திங்கிங் வருதுனால நம்ம இத்தனை நாள் யோசிச்சதே இல்லை. இது இந்த சப்ஜெக்ட் புரிஞ்சதுக்கப்புறம் இப்போ தாட்டா திங்கிங்கான்ற மாதிரி யோசிக்கிறமே தவிர, மற்றபடி செயலில் இறங்கினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தாட் வரும், ஆட்டோமேட்டிக்காக திங்க் பண்ணுவீங்க, பிளானிங் பண்ணுவீங்க, எப்படி பண்ணணும்னு யோசிப்பீங்கல்ல, அவ்வளோதான். நேச்சுரலாக இத்தனை நாள் எப்படி பண்ணுவீங்களோ அதை பண்ண வேண்டியது தான். ஆன்மீகம் அப்படின்ற பேரில் மனசை சரிப்படுத்தணும், மனசை ஒரு நிலைப்படுத்தணும், இல்லை அப்படியே அமைதியாக வச்சுக்கணும் அப்படின்லாம் நிறைய போராடிட்டு இருப்போம் இல்லையா. அந்த போராட்டம் தேவையில்லையா, ஆன்மீகம்ன்ற விஷயமே தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்ட்டு புரிஞ்சதுக்கப்புறம் அதை மொத்தமாக தூக்கி போட்டுற வேண்டியது தான் அப்படின்னு அதை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டா போதும். மற்றபடி புறத்தில் வந்து நார்மலாக ஒரு ஹியூமன் பீயிங் இந்த சப்ஜெக்டே தெரியாதவங்க கூட எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, ஒரு வெறியில் இருக்கிற செயலை அப்படி ஹேண்டில் பண்ண போதும் அவ்வளோதான். இந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சு சப்ஜெக்டை கீழே போட்டுற வேண்டியதான், இல்லை ஆன்மீகம்ன்ற விஷயத்த மனசையும் சேர்த்து எண்ணங்கள் உணர்வுகளையும் சேர்த்து கீழே போட்டுற வேண்டியதான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து நீங்கள் ஒரு ஆர்டினரி பர்சன்ன்ற மற்றவங்கலாம் எப்படி செயல் செய்கிறாங்களோ அந்த மாதிரி நீங்களும் பண்ண வேண்டியதான். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாவே போதும், சிம்பிளாகவே இருக்கும் அது. தேங்க்யூ சார். குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு கேள்வி வந்திருக்கு, அது முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிட்டீங்களா? இல்ல இல்ல எதுவும் பண்ணல. அதுல கேட்டிருக்காங்க, ஐயா இந்த தலைப்பு சற்று குழப்பமாக உள்ளது, ஏனெனில் அறிவுக்கு ஞானம் அல்ல, அறிவு வளர்ந்து சிந்தனை முதிர்ச்சி ஏற்படும் போதுதான் ஞானம் உதயமாகும். மேலும் அந்த ஞானம் அனுபவமாகி மனம் அமைதியில் இருக்கும் போது தற்காலிக விடுதலையும், மனம் முற்றிலும் தன் சுயம் இழக்கின்ற போது ஆன்ம விடுதலையும் நிகழ்கிறது என்பது என் தாழ்மையான கருத்து. இதுக்கு தங்கள் விளக்கம். ஓகே, திங்க் ஆல்ரெடி சொல்லிட்டோம், இருந்தாலும் சரி அவருக்கு இன்னொரு தடவை கிளாரிஃபை பண்ணிடலாம். ஸோ அறிவுக்கு ஞானம் அப்படின்னு எதனால சொன்னோம் அப்படின்னா, இப்போ வந்து
அறிவுதான் வந்து இந்த எண்ணங்கள் உணர்வுகள் இந்த மனசுல வந்து ஒரு போராட்டத்தை ஏற்படுது. அறிவுதான் வந்து இதுல எனக்கு ஏதோ வேலை இருக்கு, இதை சரி பண்ணுமே, இப்படி இருந்தா எனக்கு பிடிக்கல, இப்படி இருந்தா இது சரியில்லையே, அது எப்படி இப்படி இந்த மாதிரி இருக்கு, என் மனசு ஏன் இப்படி வேலை செய்யுது, ஏன் நல்லா வேலை செய்யல, ஏன் மனசு அமைதியாவே இல்லை, ஏன் மனசு மகிழ்ச்சியே இல்லை எப்பவும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல நான் ஏதோ பண்ணணும், இது வந்து சரியில்லை, இதை சரிப்படுத்தணும், இதை சீர்படுத்துறது என்னோட வேலை, என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி அறிவு நினைச்சுக்கிறேன். அறிவு எப்படி இதெல்லாம் எப்படி தெரிஞ்சதுன்னா, ஏதோ புக்ஸ்ல படிச்சு இல்ல பல கருத்துக்கள் கேட்டிருப்பாங்க, வீடியோஸ் பார்த்திருப்போம், நிறைய மாஸ்டர்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி பேசினது, அதெல்லாம் வச்சு நம்மளா ஒரு 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 என்ன சொல்றது ஒரு கருத்து ஃபார்ம் பண்ணிட்டு, இப்படிதான் இருக்கணும் மனசு, இப்படி இருக்கக்கூடாது, இது தப்பு அப்படின்லாம் நம்மளா புரிஞ்சுக்கிட்டு, நம்ம வந்து இப்படிதான் இருக்கணும், இது வந்து அதை செய்யற சரி செய்யற பொறுப்பு எனக்கு தான் இருக்கு இப்போ அப்படின்னு சொல்லி, அதுக்கு உண்டான பயிற்சி முயற்சி தியானம் அது இது எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அறிவு தான் வந்து இதெல்லாம் முடிவு பண்ணுது, இப்படி பண்ணணும், இது பண்ணக்கூடாது அப்படின்றத. ஸோ அந்த அறிவுக்கு தான் வந்து இந்த ஞானம் கிடைக்குது. ஞானம் என்னன்னா, இது இயற்கையான ஒரு விஷயம், இங்க வந்து நம்மளுக்கு வேலையே கிடையாது, செய்யறதுக்கு எதுவுமே கிடையாத ஒரு இடத்துல நம்ம தேவையில்லாம வேலை பண்ணிட்டு குழப்பிட்டு இருக்கிறதையும் குழப்பிட்டு இருக்கோம். இது சும்மா நம்ம கவனம் இருந்தா, சும்மா நம்ம கையெடுத்தாலே போதும், எல்லாமே சீரா போயிட்டு இருக்கிற விஷயம் ஆல்ரெடி கரெக்டா போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி அறிவும் வந்து பேக் சீட், அதாவது அறிவு வந்து விலகிட்டுருது, இந்த விஷயத்துல இருந்தே டோட்டலா விலகிட்டுருது, இங்க பொறுப்பே இல்லை அப்படின்னு பொறுப்பை கீழே போட்டுருது, இது வேணா சொல்லலாம் அப்படின்றது, அப்படி இது பண்ணிட்டா போதும் அப்படின்ற அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த புரிதல், அதுதான் ஞானம் அப்படின்னு சொல்றோம். அதனால அறிவுக்கு ஞானம் வந்துடுது இந்த இடத்துல அப்படின்ட்டு. நீங்க சொல்ற அறிவு வந்து நார்மலா வெளியில இருக்கிற இதே அறிவு வந்து வெளியில யூஸ் பண்ணலாம், இவங்க அறிவு வந்து உள்ளதான் யூஸ் பண்ணக்கூடாது. இதே அறிவை வெளியில வந்து செயல் செய்யறதுக்கு எப்படி சிறப்பா பண்ணலாம், ஒரு செயலை எப்படி பெட்டரா பண்ண முடியும், அதை எப்படி நம்ம தான் பெஸ்டா பண்ண முடியும், அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன எப்படிலாம் பண்ணா இந்த செயல் இன்னும் நல்லா பண்ணலாம் சிறப்பா பண்ணலாம் அப்படின்லாம் யோசிக்கிறதுக்கு அறிவு தேவை, அந்த செயலுக்கு அறிவு தேவை. ஸோ இங்க மனதுன்றது நம்ம மீன் பண்றது எண்ணங்கள் உணர்வுகள் இதெல்லாம் வந்து தானா ஓடிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அது தானா ஓடிட்டு இருக்கிறது தான் வந்து ஆறு மாதிரி ஒரு பிரவாகமா ஓடிட்டு இருக்கு, இங்க நம்மளுக்கு வேலையே இல்லை அப்படின்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் அதை டிஸ்டர்ப், அந்த பிரவாகமா ஓடிட்டு இருக்கிறத டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், அதை ஃபுல்லா அனுமதி ஃபுல்லா சுதந்திரம் கொடுத்துறோம். ஸோ அதனால மனசுக்கு வந்து பிரவாகம், அதாவது மனசுக்கு வந்து விடுதலை கிடைக்குது, இந்த புரிதல்னால மனசுக்கு விடுதலை கிடைக்குது அப்படின்றதுக்காக அதை மீன் பண்ணி சொல்லியிருக்கோம். மேல டவுட்ஸ் இருந்தா நீங்க வாட்ஸ்அப்ல கேட்கலாம் இல்ல ஃபோன் பண்ணி கேட்கலாம். Thank you. Thank you. மைதீன் நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். வணக்கம் சார். ஆ வணக்கம் சார். சார் இந்த இப்போ நம்ம புரட்சியல் பண்றோம், புரட்சியல முயற்சி பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, அதுல வந்து நம்மளால ஒரு 50% நம்ம பண்றோம், அதுக்கு மேல நமக்கு ஸ்கோப்பே கிடையாது ஓகேங்களா. அந்த சமயத்துல நம்ம என்ன பண்றோம்னா, சரி கடவுள் தான் இதுக்கு நம்ம வழி கொடுக்கணும், கடவுள் வேற ஏதோ ஒரு சக்தி தான் நம்மளுக்கு இதுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு மனநிலை அடிக்கடி போகுது சார். ஆக்சுவலி இதுல நம்ம புரசைல வந்து நம்ம பண்ணிட்டோம், ஆனா இதுக்கு மேல என்ன இருக்கு, ரிசல்ட் வந்து கடவுள் கையில தான் இருக்குது, அந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு வர்றோம் சார். இது வந்து கரெக்டா நம்ம கடவுள்னு ஒன்னு சொல்றது கரெக்டா இல்ல இல்ல வேற எதுவும் இருக்கா அப்படிங்கறது எனக்கு டவுட் சார். ஓகே, இது வந்து ஆயிரம் காலமா எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட அந்த டாபிக் இல்லையா. ஸோ அதனால இது வந்து டைரக்டா பதில் சொல்ற மாதிரி, கடவுள்ன்றது மோர் ஆஃப் ஒரு நம்பிக்கை பிலீஃப் ரிலேட்டட் விஷயம் இல்லையா, கடவுள் இருக்கா அப்படி வச்சுக்கலாமான்றது. அதனால உங்களுக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகுது அந்த மாதிரி, இது வந்து செயலுக்கு தான் நீங்க சொல் நீங்களே கிளியரா சொல்லிட்டீங்க, செயலுக்கு சரியா வரலன்னா அப்போ கடவுள் விட்ட வழி இல்ல கடவுள் கிட்ட ப்ரே பண்ணி அந்த செயலை இன்னும் ரிசல்ட் கரெக்டா வர்றதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா தாராளமா, அதுல ஒன்றும் தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் அதே சமயத்துல நீங்க அதுவும் ஒரு எதிர்பார்ப்பு தான் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க, அது என்ன வந்தா அது சரியா நடக்கலன்னா உங்களுக்கு வருத்தம் வரதான் செய்யும். நீங்க நினைக்கிற ரிசல்ட் கிடைக்கல, கடவுள்கிட்ட ப்ரே பண்ணியும் வரல அப்படின்னா வருத்தம் வரதான் செய்யும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா போதும். மற்றபடி நீங்க பண்ணவே கூடாது இல்ல பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமே கிடையாது, அவங்க அவங்களோட விருப்பம் தான். அது சில பேருக்கு அதுல நம்பிக்கை இருக்கு, அந்த மாதிரி ப்ரே பண்ணா ஏதோ நல்லா இன்னும் ஒர்க் அவுட் ஆகுது, செயல் இன்னும் நல்லாவே நடக்குது, ஏதோ ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்குது நம்மளுக்கு, நம்மளே பண்ண முடியாட்டாரு வேற யாருக்கிட்டயோ ஒரு ஹெல்ப் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்குது, ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கிடைக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இல்ல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதுலாம் தேவையில்லாம எதுக்கு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி உங்க அறிவுக்கு தோணுச்சுன்னா நீங்க விட்டுலாம், ரெண்டுமே உங்களுக்கு சாய்ஸ் தான். பட் எப்படி இருந்தாலுமே உணர்வு வரதான் செய்யும், இப்படி இருந்தா இப்படி ஃபெயிலியர் ஏதோ நீங்க எதிர்பார்த்தது நடக்கலன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு உணர்வு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும் அப்படின்றதோட நம்ம அதுதான் புரிதலுக்கு அதுதான், மற்றபடி இது வந்து உங்க சாய்ஸ் மாதிரி நீங்க வச்சுக்கலாம்.
அப்போ முடியாட்டா அது நடக்காட்டா வருத்தம் வர்றது இயற்கை, அதை அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிறீங்க. ஆமா, இப்போ ஒரு விஷயம் நீங்க எதிர்பார்க்கறீங்க இப்படிதான் நடக்கணும் அப்படின்ட்டு, அதன்படி நடக்கல. ஏன்னா செயல் வந்து உங்க கையில மட்டும் இல்லையே, எவ்வளோ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்கு. நீங்க வந்து ஒரு மீட்டிங் ஏதோ இந்த செஷன் அட்டன் பண்ணணும் கூட வருவீங்க, திடீர்னு உங்க வீட்டில் பவர் ஆஃப் ஆயிடலாம், இல்லை இன்டர்நெட் கனெக்ஷன் கட் ஆயிடலாம், எது வேணா நடக்கலாம் இல்லையா, இல்லை உங்க லேப்டாப்போ சிஸ்டம் ஃபெயில் ஆயிடலாம். ஸோ உங்க கையில மட்டுமே கிடையாது இல்ல, எவ்வளோ விஷயங்கள் சார்ந்துதான் இருக்கு செயல் கூட. ஸோ செயல் வந்து நடக்கலன்னா நீங்கள் வருத்தம் வரதானே செய்யும். நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்து இன்னைக்கு எப்படியாவது கண்டிப்பாக நான் அட்டன் பண்ணிடுவேன், இல்லை இந்த வேலையை எப்படியாவது நீங்கள் முடிச்சாகணும்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கீங்க, நீங்கள் முடிக்க முடியலன்னா ஒரு வருத்தம் கொஞ்சமாகவே இருந்தாலும் ஜாஸ்தியாகவே இருந்தாலும் வரதானே செய்யும் வருத்தம். ஒரு சின்ன ஏமாற்றம் இருக்க தானே செய்யும், அப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியதான். அவ்வளோதான், எப்படி இருந்தாலும் மாற்ற முடியாது இல்லையா, இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாலும் மாற்ற முடியாது. ஸோ அதனால் வேற வழி இல்லை, ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், அப்படி தான் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஆரம்பிச்சிங்கன்னா அதுவே தானாக அதில் ரொம்ப இது சொல்லுவாங்கல்ல, ஒரு சின்ன ஒரு இப்போ வந்து கல்லை வந்து ரொம்ப கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே மறைச்சிட்ட மாதிரி அவன் எல்லாமே உடலுகமே இருளாயிடுச்சு, மொத்தமாக இருட்டாயிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துடும் இல்லையா. அதை கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயம்தான் ஆயிடுவோம். இது வந்து இப்படி தான் அப்படின்னு ஈஸியாக எடுத்துக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கே ஓகே அப்படி தான் அப்படின்னு பழகிடுவீங்க. ரொம்ப பக்கத்தில் இது பெரிய விஷயமா, இது வந்து வரக்கூடாதே வரக்கூடாதுன்னு ரொம்ப அதுலேயே உட்காந்து இப்படி ஆயிடுச்சு இப்படி வருத்தம் வருதே இப்படி ஏமாற்றம் வருதேன்னு அதையே உட்காந்து ரொம்ப இது பண்ண ரொம்ப அதுலேயே ஸ்ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதுவே பெரிய விஷயமா உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும்ல. அதான் அது வரதான் செய்யும் அப்படின்னு ஈஸியா எடுத்துக்கிங்க. ஓகே சார், இதுக்கு சம்பந்தமா இன்னொரு க்வெஸ்சன் சார் கேட்கலாமா? ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க தாராளமா. என்ன க்வெஸ்சன்னா, இப்போ நம்ம செயல் தகுந்தவாறு உணர்ச்சிகள் வருது கரெக்டுங்களா? சப்போஸ் ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்து யாராவது திட்டாங்கன்னா நம்ம கோபம் வருது, அந்த கோபம் வந்து சப்கான்சியஸ்ல இருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. இப்போ இந்த உணர்ச்சிகளை கொடுக்கறது சப்கான்சியஸ்னா அந்த இந்த இது சொல்றாங்களா, ஆழ்மனம் சொல்றாங்களா சார், அது வந்து நம்மளுக்கு இல்லாத ஒரு பவரை எக்ஸ்ட்ரா பவரை அது கொடுக்குதுங்கிறாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் கூட நிறைய ஐயா கூட சொல்லியிருக்காங்க, ஒரு யானை வருதுன்னா அந்த சமயத்துல நம்மளுக்கு வந்து ஓடுற இது பாத்தீங்கன்னா அவ்வளவு ஃபாஸ்டா ஓடுவோம், எனர்ஜி வந்து அவ்வளவு எனர்ஜி கிடைக்கும், எங்க இருந்து அந்த எனர்ஜி வருதுன்னே தெரியாது. அப்ப அந்த செயல வந்து நம்ம இன்வால்வ் ஆகும் போது சப்கான்சியஸ் ஹெல்ப் பண்ற மாதிரி ஆள் மனசு டீப் ஏர் கான்சியஸ் சொல்றாங்கல்ல, அதுவும் நம்மளுக்கு உதவிக்கு வருது கரெக்டுங்களா சார்? ஆமா கரெக்ட். அப்ப நம்ம இன்வால்மெண்ட் தான் எவ்வளவு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதுக்கு அது சார்ந்தவாறு நம்ம உள்ள இருந்து அதோடைய பிரதிபலிப்பு வருது கரெக்டுங்களா? ஆமா வருதுதான். சோ அதுல என்ன உங்களுக்கு அதுல என்ன கேள்வி? இப்ப என்ன கேள்வினா, நான் ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்னேன்ல சார், 50% நம்ம ஒரு செயலை செய்யறோம், மீதி 50% வந்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து கடவுள் கையில விடுறோம். ஆனா இப்ப என்ன நான் சொல்ல வர்றேன்னா, நான் இன்னும் ஒரு 50%க்கு என்னுடைய ஆள் மனசு ஏதோ ஒண்ணு அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தா அந்த ஆள் மனசு அதை சப்போர்ட் பண்ணி அந்த 50% 100% மாத்த முடியுமா சார்? செயல தான் சொல்றேன். அதான் புரியுது, பட் அந்த மாதிரி இல்லைல்ல, ஆள் மனசுன்றது உங்களுக்கு மட்டும் இல்லைல்ல, நீங்கள் யாரு கூட எல்லாம் போட்டி, சப்போஸ் ஒரு 10 பேர் ஒரு விஷயத்துக்கு போட்டி போடுறீங்கன்னா எல்லாருக்குமே தானே ஆள் மனசு இருக்கு, எல்லாருக்குமே தானே அந்த சக்தி, எல்லாருக்குமே வேலை செய்யும்ல. அப்படி பார்த்தாலும் திருப்பியும் அதே தானே, அதே ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிசன் பண்ணிட்டீங்கன்னா திருப்பியும் அதே ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு. எல்லாருமே போட்டி போட்டு ஒரு சொசைட்டியில நீங்க உங்க செயல் மட்டுமே வெற்றி பெறணும்லாம் சொல்ல முடியாது. ஒரு தடவை நீங்க வெற்றி பெறுவீங்க, இன்னொரு தடவை அடுத்த தடவை அடுத்த தடவை அவங்க வெற்றி பெறுவாங்க, அப்போ அது உங்களுக்கு தோல்வி மாதிரி தானே இருக்கும். அதுதானே நேச்சுரல், அப்படிதானே இருக்க முடியும். சோ ரெண்டாவது சப்கான்சியஸ்ன்றது இல்ல, இப்போ அவங்களுக்கு சார், இப்போ நம்ம தோக்குறேன்னா அவங்களுக்கு வெற்றி பெறாங்க, அப்ப அவங்களுக்கு அந்த ஆள் மனசு அவங்களுக்கு சக்தி கொடுக்குதா? இல்ல இல்ல, அதான் அதுக்கு தான் சொல்ல வந்தேன். இதுல வந்து ஆள் மனசு எல்லாம் நீங்க ஐ மீன் ஆள் மனசு சக்தி கொடுக்குதுன்றது வந்து அது வந்து நம்ம கையில எல்லாம் கிடையாது, நம்மளா வந்து சக்தி கொடுக்குற மாதிரி அப்படின்ற மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி செயலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எந்த அளவுக்கு உங்க அறிவை யூஸ் பண்ணி எவ்வளவு ஸ்மார்ட்டா அந்த காரியத்தை செய்யறீங்களோ அவ்வளவுதானே சக்சஸ்ஃபுல். வந்து சக்சஸ்ன்றது நம்ம என்ன சொல்ல வரோம், ஏதோ ஒரு ஒரு என்ன சொல்றோம், ஒரு ஜாபோ இல்ல ஒரு பிசினஸோ பண்றீங்கன்னா அதுல ப்ராஃபிட் வருது, அந்த மாதிரி அதுதானே சக்சஸ் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த அந்த செயல் செய்யறதுக்கு உங்களுக்கு திறமை இருக்கான்றது தானே முக்கியம். ஸோ அதுக்கு நீங்க எவ்வளவு வேணா எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து எவ்வளவு ட்ரெயின்டா எவ்வளவு திறமையை வளர்த்துக்கிறீங்களோ எவ்வளவு புத்திசாலித்தனமா எவ்வளவு ஸ்மார்ட்டா அப்படின்னு சொல்லுவாங்களா? அறிவுக்கு ஒரு லிமிட் தான் இருக்கு சார், அறிவுக்கு வந்து ஒரு லிமிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சப்போர்ட் தேவை அப்படின்னா நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா செயலுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப ஒரு ஃபோர்ஸ் பண்ணி இதுல நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஒரு 100% ஃபுல்லா இருந்தாங்கன்னு வச்சுக்க, கடைசியில ஜெயிச்சிருவாங்க கரெக்டுங்களா? அந்த முயற்சி வந்து இல்ல கேளுங்க, இப்ப என்னன்னா
ஏன்னா அப்ப நான் செயல்ல வந்து அந்த 100% நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கல அந்த மாதிரி தான மீனிங் வருது கரெக்ட்டுங்களா ஓகே சோ நீங்க சொல்றது ஜெயிச்சே ஆகணும்னு நினைக்கிறதுனாலயோ இல்ல வெறித்தனமா இது பண்றதுனால அந்த மாதிரின்லாம் சொல்ல முடியாது அதனால ஜெயிச்சிருவோம் அப்படின்லாம் சொல்ல முடியாதுல்ல அந்த செயலை செய்யறதுக்கு என்ன திறமை வேணும் அதுல யார் 10 பேர் செய்யறாங்கன்னா அதுல யார் திறமைசாலி ஃபர்ஸ்ட் அதுல யார் டாப்ல இருக்காங்க அந்த திறமை யாருக்கு இருக்கு அதுதானே அதுதானே ஜெயிக்க முடியும் நீங்க வந்து எனக்கு ஜெயிச்சே ஆகணும்னு நினைக்கிறதுனால இல்ல ஆள் மனசுல அத பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறதுனால ஜெயிக்க முடியாதுல்ல இல்ல அது அது கரெக்ட் திறமை கன்ஃபார்மா வேணும் ஆனா இங்க என்னன்னா நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கோமோ ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வருங்கிற மாதிரி தான் சொல்ல செயல்ல தான் நான் சொல்ல வரேன் மன சம்பந்தமா எதுவும் பேசல செயல்ல தான் நம்மளுக்கு அது ஹெல்ப் பண்ணும் நம்ம அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்தோம்னா எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்றேன் சார் அவ்வளவு வேற ஒன்றும் கண்டிப்பா ஓரளவுக்கு சப்போர்ட் இருக்கும் ஏன்னா அதிகமா அதை பத்தியே முக்கியத்துவம் கொடுத்து 24 மணி நேரமும் அதே யோசிச்சிங்கன்னா கண்டிப்பா நிறைய ஐடியாஸ் வரும்ல ஓ இப்படி பண்ணி பார்க்கலாமா இங்க விட இப்படி பண்ணி பார்த்தா இன்னும் பெட்டரா இருக்குமே இப்படி ஒரு ஷார்ட்கட் இருக்கு இப்படி ஈஸியா பண்ணலாமா அப்படின்னு நிறைய அதை பத்தியே யோசிச்சுட்டே இருக்கோம்னா கண்டிப்பா ஒரு நிறைய ஐடியாஸ் வரும் ஸோ அதெல்லாம் வந்து ஆள் மனதுல இருந்து வருது அப்படின்ற மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டா நம்ம ஆள் மனது சப்போர்ட் பண்ணும் அது இன்னும் கொஞ்சம் நிறைய சப்போர்ட் வரும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் இது எதுக்கு நான் அந்த க்வெஸ்சன் கேக்குறேன்னா இதுக்கு முன்னாடி உள்ள ஆள் மனசை டார்ச்சர் பண்ணி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு சொல்லி நிறைய பயிற்சி எல்லாம் பண்ணிருந்தேன் அதுல வந்து என்னால பண்ண முடியல அவ்வளவுதான் அதுக்கு மேல அது திறக்காது என்னத்தான் கதவை தட்டினாலும் திறக்காதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்ப என்னன்னா நான் செயல்ல அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா திறக்குதுங்கிற மாதிரி கான்செப்ட் அதான் நடக்குது ரியலே அதான் உண்மையே அதான்ங்கிற மாதிரி இப்ப எனக்கு புரியுது தாராளமா சுப்பிரமணியம் நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம் வணக்கம் ஐயா ஆ வணக்கம் ஐயா இந்த ஐயா முன்னாடி சொன்னதுல இன்பம் நாட்டம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு துன்பத்தினுடைய கால அளவு அதிகமாக இருக்கும்னு சொன்னாங்க சரி இன்ப நாட்டம் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு இருக்குன்னா அதே பர்சனுக்கு துன்பம் வந்தாலும் அதுவும் அஞ்சு ஒரு வாரம் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னா எனக்கு ஞாபகம் அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியும்னா ஓகே இல்ல அந்த மாதிரி கால அளவு அந்த மாதிரிலாம் நம்ம எதுவும் நிர்ணயிக்க முடியாது பிளஸ் இன்ப நாட்டம் அது வந்து அந்த டாபிக் எதுக்காக மெயினா அதுல இருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ப நாட்டம்ன்றது அகத்துல அதாவது இந்த எண்ணம் தான் வரணும் எனக்கு இந்த உணர்வு எனக்கு பிடிக்கல இந்த எண்ணம் உணர்வு தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அதை தேடி போக போக அகத்துல ஒரு போராட்டத்தை தான் கிரியேட் பண்ணும் ஏன்னா அகத்துல வந்து நம்ம கையில அங்க எதுவுமே நடக்கிற மாதிரி எதுவும் எந்த விஷயமுமே கிடையாது உள்ள அகத்துல அந்த எண்ணங்கள் உணர்வுகள் சம்பந்தமா நம்ம பண்றதுக்கு எதுவுமே பண்ண முடியாது நீங்க நினைச்சாலும் பண்ண முடியாது ஸோ அதுதான் புரிதல்னு சொல்றோம் அதனால இன்ப நாட்டத்தை தூக்கி இங்க வச்சிங்கன்னா எனக்கு இப்படிதான் வரணும் இது வரக்கூடாதுன்னு வச்சிங்கன்னா இங்கதான் ஒரு போராட்டம் தான் கிரியேட் ஆகும் ஸோ பழையபடி அந்த பிரவாகம் இல்லை அந்த விடுதலையை வந்து டிஸ்டர்ப் தான் பண்ணிட்டு இருக்கோம் அந்த இன்ப நாட்டம் ஸோ அதனால அகத்தை வந்து ஆமா தடுக்கும் பிரவாகத்தை தடுக்கும் அதாவது விடுதலையா ஆறு மாதிரி ஓடிட்டு இருக்கிற அந்த எண்ணங்கள் உணர்வுகள் எனக்கு இயற்கையா இயற்கை ஓட்டத்தை தடுக்கிற மாதிரி ஆயிடும் நீங்க வந்து இதை கண்ட்ரோல் பண்ணி இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும் நீங்க உட்காந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஆயிடும் அது வந்து இயற்கை ஓட்டத்தை தடுக்கிறது அதனால இன்ப நாட்டம் இங்க வந்து உங்களுக்கு பிரச்சனையை தான் கொண்டு வரும் போராட்டத்தை தான் கொண்டு வரும் அப்படின்னு சொல்றோம் வெளியில இன்ப நாட்டம் செயல்ல வந்து வச்சுக்கலாம் அது நம்மளுடைய நம்மளுக்கு என்ன லிமிட் இருக்கோ நம்மளுடைய திறமை நம்மளுடைய தர்ம நியாயத்தை எல்லாம் வச்சு நம்ம வச்சுக்கலாம் ஒரு ரீசனபிள் இதுல ஆமா அந்த வெளியிலயும் வச்சுக்கிறது ஒரு நியாயமான அளவு இருக்கணும் இல்லையா ஆமா தர்ம நியாயத்துக்கு இது பண்ணி வச்சு வெளியில இன்ப நாட்டம் வச்சுக்கிறது நம்ம சக்திக்கு மீறி பண்றதும் நல்லது இல்ல ஆமா அது அதை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் சக்திக்கு மீறினா நம்ம எந்த அளவுக்கு நம்ம இது பண்ண ஸ்ட்ரெச் பண்ணி எந்த அளவுக்கு இதை பண்ண முடியும்ன்ற நம்மளுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும் இல்லையா அதை வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம்
பிளஸ் ஒரு தர்ம நியாயத்தை கடைபிடிச்சு வச்சுக்கலாம், அதர்வைஸ் நம்மளுக்கே அது பிரச்சனையா வந்துடும் சொசைட்டி, அப்படி வச்சுக்கலாம் பண்ற கூடாது. அப்ப இன்பத்தையும் ரொம்ப நம்ம பற்றோடு இருக்கக்கூடாது. இல்லதான் இருக்கக்கூடாதுன்னா அகைன் அகத்துலதான் வந்து, அகத்துல வந்து இன்ப நாட்டம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதும் திருப்பியும் இன்ப நாட்டம் தான் இல்லையா? ஏன்னா இன்ப நாட்டம் இப்ப வந்து வருத்தம் பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு இப்ப திருப்பி ஓ இன்ப நாட்டம் வருத்தத்தை பிடிக்கல மகிழ்ச்சி தான் பிடிக்குதுன்னா இன்ப நாட்டமா? ஓ அப்ப இன்ப நாட்டம் வேணா வேணான்னு சொன்னீங்கன்னா திருப்பியும் அதுவும் ஒரு அதையும் திருப்பியும் இன்ப நாட்டம் இருந்தா வேணாம் இன்ப நாட்டம் இல்லாம இருந்தா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அதையே வந்து ஜஸ்ட் பேரை மாத்திடுற மாதிரி ஆயிடும். ஜஸ்ட் நேம் பிளேட்டை மட்டும் மாத்திட்டு திருப்பியும் அதே பட்டை தான் திருப்பியும் தொடங்கும். அதனால எதுவுமே இங்க வேலை இல்லைன்ற முடிச்சு வரக்கூடாது, எல்லா அதையும் விட்டுறணும். ஆமா அதையுமே விட்டுற வேண்டிதான், உள்ள வந்து எதுவும் பண்ண முடியாது. இன்ப நாட்டத்தை வெளியில வச்சுக்கலாம், அது உங்க திறமை அதெல்லாம் பொறுத்து நீங்க எவ்வளவு வெளியில வச்சுக்கலாம். ஆமா ஓகே, தேங்க் யூ, ரொம்ப நன்றி ஐயா. தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ சார். மதியழகன் சார் நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். வணக்கம், வணக்கம் எல்லாரும். ஆ வணக்கம் சார். ஆ வணக்கம் சார். இல்ல இப்ப இவரு மைதீன் ஒரு கேள்வி கேட்டாருங்கள, அதோட தொடர்ச்சி தான் நான் கேட்கலான் இருக்கேன். அதாவது இப்ப வந்து ஒரு செயல் செய்யறோம், அதுக்கு நம்ம நம்மளுடைய பங்கு ஒரு 50%, பாக்கி வந்து கடவுள்கிட்ட நம்ம ஒரு 50% நம்ம எதிர்பார்க்கறோம் அப்படின்னு வச்சுக்கலான்னு வச்சுங்க. இப்ப நம்ம செயல் ஒரு எக்ஸாம் எழுதுறோம், உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம் எழுதுறோம், நம்ம எக்ஸாம் எழுதும் போது நம்மளுடைய பங்கு படி நம்ம வந்து எழுதிடுறோம். இப்ப எழுதின பிறகு வந்து அதுல நிறைய போட்டி இருக்கு, எல்லாம் செலக்ட் ஆகி வர்றதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு முடியாத காரியமாவே இருக்கு. அந்த சமயத்துல போய் நம்ம வந்து இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்றோம், இப்ப எனக்கு பாக்கி இந்த 50% எனக்கு கொஞ்சம் உதவி செஞ்சு கொடுங்க அப்படின்னு நம்ம வேண்டுறோம். இது போல வந்து மத்தவங்களை வேண்டலாம் இல்லைங்களா, அவங்களும் வந்து வேண்டலாம். இதனால வந்து இது இதுல வந்து இறைவன் பங்கு வந்து எப்படி இருக்குன்னு நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. இதுல எனக்கு என்ன ஒரு ஐடியா வருதுன்னா, இந்த இப்ப இந்த அறிவு வந்து நம்மளுக்கு இறைவன் கொடுத்ததே முழு பங்கு 100% இதை வந்து பயன்படுத்த சொல்லிட்டார். இதுல வந்து நம்ம வந்து முழு முயற்சி, அதாவது 100% எடுத்துப்ப 50% பதிலா 100% நம்மளால முடிஞ்சது செஞ்சிட்டோம்னா, இதுக்கு பிறகு ஐயா அடிக்கடி ஒரு திருக்குறள் சொல்லுவாரு, தனக்குவமை இல்லாதான் தால் சேர்ந்தார் கல்லார் மனக்கவலை மாற்றல் அறிது அப்படின்னு அடிக்கடி சொல்லி நான் கேட்டிருக்கேன். இதுபடி பார்க்கும் போது நம்ம இந்த அறிவை வந்து உபயோகப்படுத்துறதுலதான் நம்மளோட வெற்றி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதை நம்ம முழுமையா முடிஞ்ச வரைக்கும் நம்ம உபயோகப்படுத்திட்டோம்னா நம்ம இறைவன்கிட்ட வேண்டுதலுக்கு வாய்ப்பே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு வந்து இந்த குரல் தான் நம்மளுக்கு உதவி செய்யும்ங்கிறது என்னுடைய கருத்தை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப கரெக்ட் தான், ஐ திங்க் அதே தான் நானும் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அறிவுன்றது அந்த துறைக்கு அந்த செயலுக்கு என்ன அறிவு வேணுமோ, அந்த ஸ்மார்ட்னஸ் என்ன வேணுமோ அது அது இருந்ததுன்னா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி. அது யாருக்கு ஜாஸ்தியா இருக்கோ, 10 பேர் இருக்காங்கன்னா யாருக்கு ஜாஸ்தியா இருக்கோ அவங்க ஜெயிக்க போறாங்க. ஸோ நீங்க சொல்றது தான் கரெக்ட் தான், எனக்கும் அதே கருத்து தான். ஸோ அறிவுல 100% நீங்க முயற்சி அதுல போட்டுட்டா உங்களுக்கு அதுவே வெற்றியை கொடுக்கும்ன்றது கரெக்ட். ஏன்னா இப்ப வேண்டுதல்ங்கும் போது இப்போ வந்து இப்போ ஒரு 1000 பேர் எக்ஸாம் எழுதுறாங்கன்னா அது 100 சீட்டராக இருக்கும் போது அது எல்லாரும் முயற்சி செஞ்சு எழுதுறாங்க. இப்போ எல்லாருமே பிரார்த்தனை வைக்கும் போது அவரு யாருக்கு உதவி செய்வார்? இங்கிறது ஒரு பெரிய கேள்விங்க. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன ஒரு தோணுச்சுன்னா, இந்த அறிவே வந்து கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் தானே, இதை நம்ம முழுமையா பயன்படுத்தாது நம்மளுடைய தவறு தானே. இந்த 50%ங்கிறது நம்ம வந்து 80%ஆ உபயோகப்படுத்த முடியும், இல்ல 100%ஆ வந்து உபயோகப்படுத்த முடியும் வந்து என்னோட ஒரு தாழ்மையான கருத்து. ஒத்துக்கிறாங்களா என்ன சொல்றாங்க தெரியல. சரி கேக்கலாம். நல்லது, தேங்க் யூ சார். தேங்க் யூ, தேங்க் யூ சார். மதியழகன் சார் நீங்க திருப்பி அன்மியூட் பண்ணிக்கோங்க. சாரி வேற யாராச்சும் கேட்கலன்னு தான் நான் கேட்டேன். கேக்குறேன், அவங்க நேத்து நேத்து அவங்கள்ட்ட உஷாட்ட அவங்கள்ட்ட கேட்ட கேள்விதான் அது. இந்த ஞானம் புரிதல்ங்கும் போது
இப்ப நேத்து வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த புரிதல்ங்கிறத வந்து ஒண்ணுமே செய்ய தேவையில்ல, எந்த வேலையும் நம்ம வந்து செய்ய, அதுதான் நேத்தி பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப வந்து இந்த ஞானம் அடைதல் போது இந்த ஞானத்தை அடைஞ்சிருக்கோம்னு எப்படி தெரிவிக்கிறோம், இல்ல வந்து அது மத்தவங்களுக்கு ஒரு ஒரு ஞானம் அடையறதுக்கு வந்து நம்ம எப்படி உதவி செய்ய முடியும்? என்னோட கருத்து வந்து முடியாதுங்கிறதுதான் கருத்து. ஒரு ஞானத்தை வந்து ஒரு கொடுக்கவோ இல்ல அவங்க வந்து ஞானம் அடையவோ வந்து நம்ம முழுமையா வந்து முடிவு செய்ய முடியாதுங்கிறது என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்றேங்க. இதுக்கு என்ன உதாரணம் பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு ஒரு மலை உச்சிக்கு, சதுரகிரி மலை உச்சிக்கு நம்ம போகணும். அதுக்கு அந்த போற பாதை வந்து வேணா ஞானமா இருக்கலாம். அந்த போற பாதையை வந்து மத்தவங்களுக்கு காட்டும் போது அதோட ஒரு பகுதி தான் நம்மளுக்கு தெரியும். கீழே இருந்து பார்க்கும் போது ஏதாச்சும் ஒரு பகுதி தான் தெரியுது. இல்ல மிடில்ல போகும்போது பாத்தீங்கன்னா அங்க வந்து கீழே உள்ள பகுதி தெரியாது, இல்ல மேல உள்ள பகுதி தெரியாது. இந்த ஞானமும் வந்து இப்படிதான் இருக்குது. ஏன்னா இப்ப என்னட்ட ஒரு ஃப்ரெண்டு கேட்டும் போது, இப்ப ஞானம் வந்து நீ வந்து ஒண்ணுமே செய்ய தேவையில்ல, இதனால வந்து இது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு. ஏன்னா அவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ்ல பெரிய லாஸ் ஆயிட்டாரு, அப்ப மன உடைஞ்சிருக்கிறாரு. இப்ப வந்து அந்த சமயத்துல நம்ம ஏதாச்சும் உதவி செய்ய முடியும் அப்படின்ட்டு நம்ம வந்து அவர்கிட்ட வந்து கேட்குறோம். இப்ப அவரு என்ன சொல்றாரு, இது மாதிரி இவ்வளவு லாஸ் ஆயிட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப நம்ம அது திரும்பி அவர்கிட்ட என்ன சொல்ல, நானு இது உதவி ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்ப நம்ம சொல்ற டாபிக் தான் ஒண்ணுமே செய்ய முடியாது, இத சும்மா விட்டுரு, இது எதுவும் செய்ய தேவையில்ல அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு திரும்ப எரிச்சல் தான் வருது. இது சொல்றதுதான் என்ன கூப்பிடுறியா நீ அப்படின்னு கேட்டாரு. இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி வந்து அவருக்கு வந்து எப்படி புரிய வைக்கிறது, ஏற்கனவே மனம் உடஞ்சிட்டு போய் நீ சும்மா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல வந்து இதுல வந்து ஏதோ நியாயம் இல்லாத மாதிரி தெரியுது. இத பத்தி நீ கொஞ்சம் விளக்க முடியுங்களா? ஆ சரி. ஸோ இது வந்து ஒவ்வொருதும் ஒருத்தரும் எப்படி ப்ராக்டிக்கலா, ஐ மீன் ஒருத்தரும் எல்லாருக்கும் ஒரே சுச்சுவேஷன், எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொன்னா புரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒரே விஷயமே, இப்போ நீங்க சொன்னீங்கல்ல பிசினஸ் லாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அதே லாஸ் இன்னொருத்தருக்கு அதே எவ்வளோ அமௌண்ட்டோ இல்லை அதே சுச்சுவேஷன் அதே லாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் வந்து பயங்கரமா அப்படியே வாழ்க்கையே போயிடுச்சு, இதோட லைஃபே இதுவாயிடுச்சுன்னு நினைக்கலாம். இன்னொருத்தர் வந்து ஓகே ஓரளவுக்கு பிரச்சனை தான் அப்படின்னு மேனேஜ் பண்ணிடுவேன், நான் இன்னும் ஒரு இது பண்ணிடுவேன் அது பண்ணிடுவேன்னு ஏதோ நினைக்கலாம், கொஞ்சம் தைரியமா இருக்கலாம். ஸோ அதனால ஒரே சொல்யூஷன் ஒரே அணுகுமுறை எல்லாருக்கும் செட் ஆகாது. அவங்களுக்கு என்னவோ அந்த சுச்சுவேஷனுக்கு எப்படியோ அந்த மாதிரி தான் கொடுக்க முடியும். தவிர வந்து இந்த ஞானம்ன்றது நீங்க சொன்ன மாதிரி மற்றவங்களுக்கு கொடுக்கறது வந்து நம்ம சொல்றது சொல்லலாம், அவங்க வந்து அதை ஏத்துக்கிற மனநிலையிலையும் ஓகே எனக்கு நீ பிரச்சனையை சால்வ் பண்ணுவீங்க, எனக்கு இந்த இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு புரியற மாதிரி ஒரு லாங்குவேஜில் சொல்லி அவங்களுக்கும் அதை ரிசீவ் பண்ற அந்த மனநிலையில அவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா ரிசீவ் பண்ண முடியுமே தவிர அவங்க அந்த ரிசீவ் பண்ற மனநிலையே இல்லை, ஓகே ஏதோ சொல்லிட்டு இருக்க ஆனா பிரச்சனைக்கு எனக்கு சொல்யூஷன் அந்த பிசினஸ் லாஸ் ஆனது திரும்பி வந்தாதான் அவங்க சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க ஆல்ரெடி. அந்த லாஸை எப்படி இது பண்றது, நீ மற்ற சொல்யூஷன்லாம் சும்மா இருக்கிறதெல்லாம் எனக்கு அது பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிட்டாங்க. ஸோ அதனால அவங்க எந்த சொல்யூஷன் கொடுத்தாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுடைய மனநிலை அவங்களுடைய ஓப்பன் மைண்டட்னஸ் இல்லை ரிசீவ் பண்ற கெப்பாசிட்டி முக்கியம் கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி. பட் அதுக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு என்னுடைய ஒரு அப்ரோச் எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா அதுதான் எல்லாருக்கும் அகைன் நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் அதே அப்ரோச் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்போ வந்து எதுவுமே செய்ய முடியாது அதில் அது என்ன அதனால என்ன யூஸ் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க இல்லையா? ஸோ எதுவுமே சொல்ல முடியாதுக்கு ஆப்ஷன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு, உட்காந்து போராடிட்டு இருக்காரு, அதை வச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காரு, அதை வச்சு ஃபுல்லா தூங்க முடியாம அதோட கம்ப்ளீட்டா மனக்கவலை. ஸோ இது வந்து நெகட்டிவ் சைட்ல இருக்கு ஆக்சுவலா. இது வந்து பாசிட்டிவா ஏதோ செஞ்சுட்டு இருக்கிறது நம்ம எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னா அப்ப என்ன யூஸ் அப்படின்னு கேட்கலாம். இது வந்து நெகட்டிவ் சைட்ல ஃபுல்லா நெகட்டிவ் இதுல இருக்காரு. ஸோ இப்ப நம்ம சொல்றது ஜீரோ மாதிரி கிட்டத்தட்ட அந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா கீழே அவர் ஃபுல்லா வருத்தம் கவலையில இருக்காரு. நம்ம சொல்றது எதுவுமே பண்ணாதீங்கன்னா ஜீரோல வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி சொல்ல வரேன், எதுவுமே பண்ணாதன்றது அதுதான் சொல்யூஷன். இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு அது பாசிட்டிவா இருக்கும், அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்ரோச். அகைன் எல்லாருக்கும் இது செட் ஆகுமான்னு சொல்ல முடியாது, பட் இதை வந்து நீங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு மாதிரி சொல்லலாம். இது எதுக்கு சொல்றேன்னா, ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு நடந்துட்டு நமக்கு தெரியுது இதுக்கு வந்து சொல்யூஷன் வந்து எதுவும் செய்யக்கூடாது இதுதான் சொல்யூஷன் தெரியுது. ஆனா அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க, ஏதாச்சும் இதுக்கு செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கறவங்கள்ட்ட போய் ஒண்ணும் செய்ய வேணாங்கும் போது அவங்களுக்கு எரிச்சல் வருது. இப்ப ஏதாச்சும் செஞ்சு அதுக்கு சொல்யூஷன் தேட முடியாது நம்மளால தெரியும்,
ஆனா அப்ப உள்ளவங்கள்ட்ட வந்து ஒரு சாதாரண சொல்யூஷன் இப்ப வந்து அவங்கள்ட்ட போய் நான் வந்து இந்த கோயிலுக்கு போயிடுவாங்க இல்ல இந்த மந்திரத்தை சொல்லுங்கும் போது அதை ஏத்துக்கிறாங்க உண்மையில பாத்தீங்கன்னா அது சொல்யூஷனே கிடையாது அது அதுதான் இல்ல அதான் நீங்க அவங்க கிட்ட போய் ஒண்ணும் செய்ய வேணாம்லாம் சொல்ல முடியாது அப்படி சொன்னா கண்டிப்பா கேட்டுக்க மாட்டாங்க தான் கரெக்ட் தான் இது வந்து அந்த சிச்சுவேஷன் அவங்கள பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லாமே தவிர நீங்க மொத்த இந்த பிரவாகம் கருத்தியே ஒரு லைன்ல சொல்லிடணும் அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்க முடியாது இல்லையா அது அவங்க ரெடியா இருக்கணும் பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு பிளஸ் இந்த சொல்யூஷன் ஓகே அப்படின்னு நம்பி புரிஞ்சு ஒரு ஆன்மீகத்துல ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அட்லீஸ்ட் என்ன எதுக்காக இது பண்றோம் அவங்க வந்து பிரச்சனையே சொல்யூஷன் சால்வ் பண்றதுக்கு தான் கேக்குறாங்க பிசினஸ் லாஸ் எப்படி ப்ராஃபிட்டா அந்த லாஸ் எப்படி ஈடுகட்டுறதுன்றது அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க அதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணாதுல்ல கண்டிப்பா சோ அதனால அவங்களுக்கு என்ன தேவையோ அது மாதிரி கொடுத்தா ப்ராபப்ளி ஏத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லப்பா இப்ப அது மாதிரி உள்ள மனநிலையில உள்ளவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு செயல் மூலியமா தான் நம்ம வந்து ஒரு தற்காலிக சொல்யூஷன் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன் கரெக்ட் கண்டிப்பா அவங்க செயல்ல தான் எதிர்பார்க்கறாங்க இன்ஃபேக்ட் இல்லையா பிளஸ் மன அமைதி மன நிம்மதி போயிடுச்சு அப்படின்னு அதுவும் நினைக்கலாம் பட் அவங்களுக்கு மெயினா வந்து அதை விட்டுட்டு அதை விட அந்த லாஸ் ஆனது திரும்ப வரணும் அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க நார்மலா சொல்றேன் ஸோ அதுக்கு நீங்க சொல்லாம மனசு அமைதிக்கு சொல்யூஷன் சொல்றேன் அப்படின்னா அவங்களுக்கு ஒத்துக்க மாட்டாங்கல்ல அவங்களுக்கு அது சரியானதான மன அமைதி அது எப்படி அது லாஸ் ஆனாலும் மன அமைதி எப்படி இருக்க முடியும்ன்ற மாதிரி யோசிப்பாங்க ஸோ அதே காம்ப்ளிகேட்டடா போயிட்டு இருக்கும் அதனால அவங்க மனநிலைக்கு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டீல் பண்ணி ஆகணும் இப்ப இந்த இந்த மனநிலையில பார்க்கும் போது நமக்கு நல்லா தெரியுது இது வந்து சொல்யூஷன் வந்து இல்லைன்னு தெரியுது ஆனா வந்து ஆஸ் எ ஃப்ரெண்ட் வந்து இருக்கும் போது நம்ம ஏதோ செஞ்சாகணும் அவங்களுக்கு ஏன்னா மனநிலையில ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க இவ நம்மளால வந்து செஞ்சாகணுங்கும் போது இது வந்து அவங்களோட கர்மா நினைச்சுக்கிறதா இல்ல நம்மளால எதையும் செய்ய முடியலையே அப்படிங்கிறது இது எப்படி சார் நினைச்சுக்கிறது அதுவுமே அகைன் நம்ம கர்மான்னு நினைச்சாலும் ஓகேதான் அவங்களுடைய கர்மா அவங்க அந்த சொல்யூஷன் தேடணும்ன்ற பக்கம் வரல அப்படின்ட்டு நம்மளுக்கு ஏதோ புரிஞ்சு இதை வந்து ஏதோ நம்மளும் ஏதோ பிரச்சனையில இருந்து ஏதோ இந்த சொல்யூஷன் இது நல்லா இருக்கே அப்படின்னு தேடி அப்படி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அதனால மேபி நம்ம கர்மா தான் அப்படி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்ல அவங்களுடைய அறிவு திறமை இல்ல அவங்க அவ்வளோ அவ்வளோ சீரியஸா சர்ச் பண்ணல அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா அது நம்ம இஷ்டம் தானே அவங்க அந்த அளவுக்கு சர்ச் பண்ணல இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சீரியஸா உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா நிறைய இதெல்லாம் பார்க்கணும் ஒவ்வொரு கருத்தா இப்படி இது பண்ண முடியுமா அது பண்ண முடியுமான்னு யோசிச்சு தேட ஆரம்பிச்சிருவாங்கல்ல என்ன சொல்யூஷன் அப்படின்ட்டு ஸோ எடுத்துக்கலாம் நம்ம இதுதான் விருப்பம் தான் அது நல்லா ஓகே தேங்க்யூ சார் ஓகே தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஆதிலட்சுமி நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா வணக்கம் மேடம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் கேக்குதா கேக்குது நல்லா கேக்குது கேக்குதா சார் கேக்குதா சார் இப்போ இந்த புரிதலுக்கு வந்த பிறகு புத்தி சித்தம் அப்படின்றதெல்லாம் சொல்லி சொன்னாங்க நான் இப்ப பேசுற டாபிக்கை விட்டுட்டு வேற ஒண்ணு கேக்குறேன் நினைக்கிறேன் இப்போ ஒரு செயலை நான் என்னுடைய கடந்த கால அனுபவங்கள் ரெண்டு தடவை ஒன்னு வேகமா முடிவு பண்ணி ஒரு செயலை செய்யும் பொழுது ரிவர்ஸ்ல போயிடலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் போயிடணும்னு தோணல போயிடலாமா ரெண்டு தடவையும் அப்படிதான் ஆச்சு ஆனா நான் அதை வந்து ஓவர்டேக் பண்ணி நான் என்ன முடிவு பண்ணனோ அந்த போக்குல போயிட்டேன் கடைசியில எல்லாமே லாஸ் அது வாயால சொல்ல முடியாது ஏன் சார் அந்த சித்தம்ன்றது உறுதியா நமக்கு எனக்கு நமக்கு இல்லை எனக்கு ஏன் சார் இல்ல நீ போய் தான் ஆகணும் ரிவர்ஸ்ல போயிடணும் அப்படின்னு ஏன் வரல அப்படி வர்றதுக்கு என்ன செய்யணும் இல்ல ஒண்ணுமே செய்ய முடியாதா அது அவ்வளவுதானா ஓகே என்னுடைய நீங்க சொன்னதை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா நீங்க வந்து ஏதோ ஸ்ட்ராங்கா ஒரு கருத்து வச்சிருக்கீங்க ஒரு விஷயத்துல போயிட்டா அப்படியே ஸ்ட்ராங்கா அதுதான் போகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வச்சிருக்கீங்க அந்த மாதிரி அவசியம் எதுவுமே கிடையாது இல்லையா அந்த மாதிரி எதுவும் கிடையாது திருப்பும் ரிவர்ஸ்ல வரணும் நீங்க சொன்ன மாதிரி இருந்ததுன்னா அந்த டைம்ல அசஸ் அந்த அனலைஸ் பண்ணி அந்த டைம்ல திருப்பியும் செக் பண்ணி ஓகே கரெக்ட் தானா நம்ம கரெக்டா தான் போயிட்டு இருக்கோமா இல்ல ரிவர்ஸ்ல போனாதான் பெஸ்டா இதுல நிறைய லாஸ் ஆகுமா ரிவர்ஸ்ல போனா கொஞ்சம் உங்களோட டைம் எஃபர்ட் முயற்சி எல்லாம் டைம் எல்லாம் லாஸ் தான் கரெக்ட் தான் ஆனா அதை விட பெரிய லாஸ் இங்க போனாவா இப்படியா அப்படியான்றத அசஸ் நம்ம அந்த என்ன சொல்றது அனலைஸ் பண்ணிட்டே தானே இருக்கணும் அனலைஸ் பண்ணி அந்த டிசிஷன் அந்த முடிவை கரெக்டா எடுக்கணும் ரிவர்ஸ்ல வந்தாலும் பரவாயில்ல அதை விட இதோட இதுலதான் கம்மி லாஸ் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா தாராளமா வரலாமே போனா போய் தான் ஆகணும் அப்படின்லாம் எதுவுமே ரூல் எல்லாம் எதுவுமே கிடையாது வெளியில செயலை பொறுத்த வரைக்கும் அதை வந்து அந்த நேரம் அனலைஸ் பண்ண தெரியல அதானங்க சார் ஆமா அனலைஸ் பண்ண தெரியலன்றது ஒண்ணு இல்ல
நீங்க வந்து ஒரு முடிவுல முன் முடிவு வச்சிருக்கீங்க, ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டோம்னா அதே தான் கடைசி வரைக்கும் அப்படிதான் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சிருக்கீங்க. மேபி அந்த மாதிரிலாம் தேவையில்லை, அந்த மாதிரிலாம் வச்சுக்கணும். ஒரு விஷயத்த முடிவு பண்ணா அதுலயே தான் நிக்கணும் அப்படின்னு அவசியம் எல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா விஷயங்கள் அறிவு வளருது, விஷயங்கள் ஐ மீன் மெச்சூர் ஆயிட்டே இருக்கும். ஸோ நாளைக்கு நேற்று எப்படி நினைச்சேன், பட் இன்னைக்கு எனக்கு இன்னும் மெச்சூரிட்டியா இதை வந்து இன்னும் பெட்டரா பண்ணலாம் தோணுது. அதனால ரிவர்ஸ்ல வரதுல ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. அந்த சிச்சுவேஷனுக்கு ரிவர்ஸ்ல வரதை விட இது பெரிய லாஸா, இது வந்து பெரிய இதுல எப்படி அப்படின்ற மாதிரி அந்த அது தெரியல. ஆனா அது உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தெரியலனா கூட ரிவர்ஸ்ல போய்டணும் போய்டலாமா அப்படின்னு ஒரு தாட் வருது. ஊசலாட்ட மனநிலை தான் இருந்தது ரெண்டு தடவையுமே. அதுதான், அதுக்கு தான் சொல்ல வந்தேன். அது வந்து நல்ல விஷயம் தான் ஆக்சுவலா. இந்த மாதிரி மைண்ட் வந்து எல்லா ஆப்ஷன்ஸையும் கொடுத்துட்டே இருக்கணும். அப்பதான் அதுல எது கரெக்ட்னு சொல்லி அப்பப்ப செக் பண்ணிட்டு, ரெண்டு ஆப்ஷன் இருக்குன்னா இதுவா இதுவான்னு செக் பண்ணிக்கலாம். திருப்பி திருப்பியும் திருப்பியும் வேணும்னா கூட அதை இன்னொரு தடவை செக் பண்ணிட்டு, இந்த ஆப்ஷன் வேணாம் அந்த ஆப்ஷன் போறேன், திரும்ப வேற ஆப்ஷனுக்கு போறேன் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் அந்த ஆப்ஷன் கொடுக்கறதுதான். மைண்ட் சொல்லவே இல்லை, நீங்க சொல்ற மாதிரி அந்த அந்த கன்ஃபியூஷனே வரவே இல்லைன்னா டைரக்டா அப்படியே போயிட்டே இருப்பாங்க. எந்த முடிவு பண்ணாங்களோ அப்படியே போயிட்டே இருப்பாங்களே, திரும்பியே பார்க்க மாட்டாங்க. அதுவுமே வந்து உங்களுக்கு இது ஹெல்ப் தானே பண்ணுது ஆக்சுவலா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல. அதனால உங்களுக்கு தெரியலனாலும் நீங்க அந்த டைம்ல கன்ஃபியூஷன் வரும்போது துறையில அந்த எக்ஸ்பர்ட்ஸ் யார் இருக்காங்களோ அந்த எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிக்கிறது தப்பு கிடையாது. தாராளமா இன்னொரு எனக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கு, உங்களோட ஒப்பீனியன் என்ன, இப்படி திரும்பி போறது பெட்டரா இல்ல இப்படியே போறது பெட்டரா அப்படின்ற மாதிரிலாம் நீங்க கேட்டுக்கலாம், சஜஷன்ஸ் கேட்டுக்கலாம். ஓகேவா? யாரும் ஒரு சின்ன இது, யாரும் அந்த சூழ்நிலையில இல்ல. நான் பாஸ் ஆகி போய்கிட்டு இருக்கேன், ஒரு தடவை வீட்டை விட்டு வெளியே போறேன் கோச்சிங்க்கு, இன்னொரு தடவை ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போயிருக்கேன், தனியா தான் இருக்கேன் ரெண்டு தடவையுமே. ஆனா இப்படி தோணுது போயிடலாம், திருப்பி வீட்டுக்கு போயிடலாம் இல்ல ஊருக்கு போயிடலாம்னு தோணும் பொழுது நான் அதை ஓவர்டேக் பண்ணி, அந்த வார்த்தை தான் சொல்ல தெரியுது போனா. ஆனா ரெண்டு தடவையுமே பெரிய பெரிய இழப்புகள். ஆனா உறுதியா தோணாதா அப்படின்றதுதான் தோணாது. இல்ல அதான் மனசோட வேலையே வந்து எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுக்கறதா, எல்லா ஆப்ஷன்ஸையும் காமிச்சுட்டே இருக்கும். இது இந்த சாய்ஸ், இந்த இது இந்த இது இருக்கு, அந்த சாய்ஸும் இருக்கு, இதுவும் பண்ணலாம் அதுவும் பண்ணலாம்னு எல்லாத்தையுமே காமிச்சிட்டு இருக்குதுதான் அதோட வேலையே. என்னென்ன வாய்ப்பு இருக்கோ எல்லாத்தையும் காமிக்கும். அதை முடிவு பண்ண வேண்டிய நம்ம அறிவு தான் வந்து ஸ்திரமா ஒரு முடிவுக்கு வரணும். அதுதான் அந்த இடத்துல தான் முடிவு தான் அங்கே இருக்குதே. ஸோ அந்த அந்த முடிவு தான் நீங்க அறிவை வச்சு எடுக்கணுமே தவிர, அந்த மனசு காமிக்கிற ஆப்ஷன் வந்து நிறைய வாய்ப்புகள் காமிச்சிட்டே தான் இருக்கும். அது வந்து தப்பு கிடையாது. அது அது இருந்தால் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம மாற்றிக்க முடியும், எப்போ வேணுமோ மாற்றிக்க முடியும். ஸோ அதனால நீங்கள் அதை வந்து யோசிச்சு ஒரு அறிவில் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை வேற யார்ட்டயோ கூட கேட்டுட்டு அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் முன்னாடியே. அந்த டைம்ல இல்லாட்டா கூட முன்னாடியே அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு, அந்த செயல இறங்குறதுக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணி, இதுல என்னென்ன என்னென்ன மைனஸ் இருக்கு, இதுல என்னென்ன பிளஸ் இருக்கு அப்படின்னு ரெண்டு மூணு சாய்ஸ் இருக்குன்னா அது எல்லாத்தையும் பிளஸ் மைனஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இறங்கலாம். அப்ப உங்களுக்கு தெரியும் இல்லையா? சரிங்க சார். ஆனா நான் ரெண்டு தடவையுமே சடனா தான் முடிவு எடுத்தேன். அந்த மாதிரி ஒரு அப்படி ஒரு கோபம், ஒரு சடனா சரி முடிஞ்சு போச்சு. ஆனா நான் வந்து அப்படி தோணும் பொழுது யோசிக்கணும், யாரோடையாவது இந்த மாதிரி தோணுதே அப்படின்னு கலந்து பேசலாம் இல்லையா? எதிர்காலத்துல அப்படி எல்லாம் ஒரு நிகழ்வு வந்தா கண்டிப்பா கண்டிப்பா யாரையாவது சஜஷன்ஸ் கேட்டுக்கிட்டு பண்ணலாம் கண்டிப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ மேடம். சுப்பிரமணியம் சார், நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். வணக்கம் உஷா மேடம். நேத்து ரொம்ப நல்லா நீங்க உங்க ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்து, thank you sir. அத வாழ்த்துக்கள் சொல்ல தான் திருப்பி வந்தேன். ஓ thank you, thank you so much. thank you thank you thank you sir. நம்மளுடைய எதுல அது
எண்ணத்திலேயே பிழைக்குது தானே இன்ப நாட்டம். அது தலை இன்ப நாட்டம் வந்து பிரபாகத்தை தடுக்குதுன்னு நீங்க சொன்னீங்க. ஆ அது வந்து அகத்துல தானே. இப்ப வந்து நீங்க அகத்துல தானே திங்க் பண்ணி நீங்க திங்க் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றோம். அகத்துல திங்க் பண்றதுன்னா என்னன்னா இந்த மகிழ்ச்சி வரணும், மகிழ்ச்சி வரத்துக்கு நான் எப்படி என்ன பண்ணலாம், எப்படி அதை இது பண்ணலாம், மனசை வேற எப்படியாவது டியூன் பண்ணலாமா, வேற எப்படியாவது ஷேப் பண்ணி டெய்லி ஏதாவது ட்ரைனிங் கொடுக்கலாமா, இன்பமே தங்கி இருக்கிறதுக்கு, கவலையெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு, நிம்மதி அமைதி எப்பவுமே அப்படியே இருக்கிறதுக்கு வேற எப்படி ட்ரெயின் பண்ணலாம், வேற என்னென்ன பயிற்சிகள் ஏதாவது பண்ணி மனசை மாற்ற முடியுமா, இதெல்லாம் தான் திங்கிங் அகத்துல, அகம் சம்மந்தப்பட்ட திங்கிங். ஸோ அகம் சம்மந்தப்பட்ட திங்கிங்னா அதுதான் இன்ப நாட்டம் நீங்கள் சொல்கிற மாதிரி. ஸோ அகம் சம்மந்தப்பட்ட இன்ப நாட்டம் வைக்கும்போது தான் போராட்டம் வருது. ஸோ இங்கே தான் தேவையில்லை. பட் திங்கிங் இன்ப நாட்டம்லாம் வெளியில் ஓகே, செயலுக்கு ஓகே. அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியல. வெளிப்பட்டது என்னன்னா சைனீஸ் லாங்குவேஜ்ல வாண்டிங் அண்ட் திங்கிங் ஒரு ஒரு வேர்ட் தான் இந்த பாவிச்சு வாண்டிங் அண்ட் திங்கிங் அது வெச்சுக்கலாம். பட் இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியுது இல்லையா? இன்ப நாட்டம் அகத்துக்கு தான் தேவையில்லை, வெளியில வெளியில அகத்துல தான் பிரச்சனை, வெளியில பிரச்சனை இல்லை அப்படின்ற கான்செப்ட் உங்களுக்கு அது புரியுது இல்ல? அது 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 புரியுது. ஆனா ஏன் நாங்கள் பிரித்து பார்க்க வேணும் என்றதுதான், எல்லாத்தையும் பிரித்து கட்டாயம் பார்க்கத்தானே வேணும். இல்ல இல்ல பிரித்து பார்க்கறது இல்ல, பிரிச்சு பாக்குறதுன்னா இப்ப வந்து நீங்க கிரிக்கெட் மேட்ச்ல பாத்திருப்பீங்க இல்லையா, இந்த சம்டைம் அவுட் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் ரீப்ளேன்னா உடனே ஸ்லோ மோஷன்ல கரெக்டா பேட்ல பட்டுதா இல்லையான்னு மெதுவா ஒரு ஒரு ஃப்ரேமா செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து நிஜமாவே அப்படி விளையாட முடியாது, நிஜமாவே அப்படியே ஸ்லோவா விளையாட சொன்னா விளையாட முடியாது. அது வந்து விளையாடி முடிச்சதை திருப்பியும் ரீப்ளே போட்டு பார்த்து செக் பண்ணி ஒவ்வொரு ஃப்ரேமா செக் பண்றோம், நிஜமாவே அவுட்டா இல்லையா, என்ன நடந்துச்சாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இப்ப நம்ம அனலைஸ் பண்ற இந்த தாட், திங்கிங், இன்ப நாட்டம் இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம்னா இதை வந்து நம்ம ஒரு லென்ஸ் வச்சு அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கோம். நீங்க வந்து ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ல உட்காந்து லென்ஸ் வச்சு பார்க்க தேவையில்லை, இல்ல அங்க உட்காந்து அனலைஸ் பண்ண அவசியமே கிடையாது. ரியல் லைஃப்ல தான் நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ல என்ன அப்படின்னா அகத்துல எதுவுமே கிடையாது, பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ உட்காந்து நீங்க இன்ப நாட்டம் இருக்கோ, திங்கிங் இருக்கோ, தாட் இருக்கோ, என்ன குப்பை வேணா இருந்துட்டு போட்டோம், அதை நம்ம எதுவுமே பண்ணவும் முடியாது, சரி பண்ணவும் முடியாது. இருக்கிறது ஃபுல்லாவே வெளியில இருக்கிறது மட்டும்தான், புறம் மட்டும்தான். புறத்துல ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, புறத்துல எல்லாரும் மற்ற சாதாரண மனுஷங்கள், இது பிரவாகம் பத்தி தெரியாதவங்க எப்படி செயல் பண்றாங்க அவ்வளவுதான், அப்படிதான் நம்மளும் செயல் பண்ண முடியும். அதுக்கு தாட் திங்கிங் எல்லாம் தெரியணுமான்னு நான் இதை செயல்படுறதுக்கு, இப்ப யாரோ ஒருத்தர் சின்ன குழந்தையோ, இப்ப என்னோட பையன் கூட 10 வயசு 15 வயசு அவங்க கூட செயல் செஞ்சுட்டு தான் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன திங்கிங் எது, தாட் எது, இன்ப நாட்டம் இருக்கா இல்லையா, இதெல்லாம் தெரியணுமான்னு தெரிய தேவையில்லையே, அவங்க பாட்டுக்கும் செயலை செய்யணும் அவ்வளவுதான். ஸோ நம்மளுக்கு இது தெரிஞ்சதுனால இதை நீங்க இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம், அதனால அதை ஆராய்ச்சி பண்றதுக்கு அது தேவையில்லை. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஆராய்ச்சி எல்லாமே, இந்த அனலைஸ் பண்றதெல்லாம் புரிதலுக்கு வரத்துக்காக, எப்படி நடக்குது நம்மளுக்குள்ள ஃபங்க்ஷன், சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லா வயரையும் கைட்டி போட்டு அனலைஸ் பண்றோம். பட் எல்லா வரையும் கைட்டி போட்டீங்கன்னா வேலை நடக்காது, திருப்பியும் எல்லாம் கனெக்ட் பண்ணி ப்ராப்பரா இருந்தா தான் வேலை, அதோட ஃபங்க்ஷன் டிவினா அதோட டிவி திருப்பியும் ஒர்க் ஆனா எல்லாம் கரெக்டா கனெக்ட் பண்ணி அது பாட்டிங்க வேலை செய்ய விட்டாதான் கரெக்டா நடக்கும். அப்போ போய் திருப்பியும் எல்லா வயரையும் கைட்டி என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியாது. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம சொல்றது நம்ம பேசுறது எல்லாமே வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க் மாதிரி, எல்லாத்தையும் எல்லா நட்டு போட்லாம் கழட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் திருப்பி ரிவர்ஸ்ல எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிட்டு போய் வேலையை பார்க்க வேண்டியதுதான். அந்த மாதிரி தான், அதுதான் நம்மளுடைய டே டு டே லைஃப்ல பண்ண வேண்டிய விஷயம். அப்ப நாங்க ஒரிஜினலா சரியா இருந்திருக்கோம், பிற ஒரு பிள்ளைய விட்டுட்டோம், அந்த பிள்ளைய இப்ப சரி பண்ண பார்க்க. ஆமா கரெக்ட். ஒரிஜினலா சின்ன வயசுல குழந்தையா இருக்கும்போது நம்ம ஃப்ரீயா விட்டுட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் அறிவு வளர வளர நம்மளா ஒரு கருத்து ஃபார்ம் பண்ணிட்டோம், இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு, அதை வச்சு உடனே நம்ம எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பியும் விட்டுறோம் பழையபடி, அதுதான் திருப்பியும் இன்னசென்ட் ஸ்டேட்டுக்கு போயிடுறோம் அகத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ திருப்பியும் பழைய ஸ்டேட்டு, ஏதாவது ஒரு காரணம் இருக்கு அப்படி, எதனால இப்படி ஆயிடுச்சுன்றதுனாலயா? காரணம் வந்து நம்ம அறிவு, சொசைட்டி, எவ்வளவோ சொல்லலாம், இது வந்து நம்ம மட்டும் பண்றது இல்லை, காலங்காலமா ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா எல்லாரும் இதைத்தானே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அப்பா அம்மா இல்ல சின்ன வயசுல யாரும் இதை சொல்லவே இல்லையே, இப்படி பண்ணக்கூடாது, மனசுல எப்படி இருந்தாலும் ஓகே ஆனா செயல்ல தான் இப்படி இருக்கணும் அப்படின்னு யாரும் சொல்லவே இல்லையே. அதனால எல்லாம் 30 வருஷமா தேடி தேடி அப்புறம் இங்க வந்து முட்டி மோதி தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ யாருக்குமே தெரியாது இல்ல, ரொம்ப கம்மி பேருக்குன்னு தெரியுது. ஸோ அதனால மேபி நம்ம தான் இந்த மெசேஜ் இனிமே கொண்டு போய் இதே ஒரு பாடமாக்கிட்டோம்னா மேபி அடுத்த ஜென்ரேஷன், அதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன்லாம் ஈஸியா புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுப்பாங்க, இவ்வளவு கஷ்டப்பட தேவையே இல்லை, அவங்க எல்லாம் கரெக்டாகாமே புரிஞ்சுக்கலச்ச வாய்ப்பு இருக்கு.
சோ அது நம்ம வந்த பாதை எப்படி இருக்கு அடுத்தது நாங்க மற்றாக்களுக்கு சொல்லிக்க நாங்க அவைக்கு ஆன்சர் கொடுத்தா அதை அக்செப்ட் பண்ண மாட்டோம் நாங்க அவைக்கு குவெஸ்டியன்ல தான் சில வேளை அவர்கள் அது அவையாகவே ஆன்சர் எடுக்கக்கூடியதா இருக்கு அந்த சிச்சுவேஷனை கொடுத்தா பெற்றவர்கள் ஆமா கண்டிப்பா நம்ம சொல்லணும்னு நினைக்கிறதெல்லாம் திணிக்க முடியாது அவங்களுக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டும்தான் அவங்க எடுத்துப்பாங்க ஸோ அவங்களுக்கு லாங்குவேஜ்ல அவங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியிற மாதிரி ஹெல்ப் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அஃப்கோர்ஸ் அவங்களா தான் அதை முடிவு பாருங்க நாங்க உடனே பாசிட்டிவாக இப்படித்தான் இதுதான் சரி நீ சரி அது பிள்ளை என்ன ஒன்று தே ரிஜெக்ட் ஆமா இஃப் வி குவெஸ்டியன் இட் அவையாலாவே சிந்திக்க செய்தா சரி ஆமா கண்டிப்பா நன்றி ஆ தேங்க் யூ சார் Thank you, sir. இல்ல சரி ஓகே இனி செஷனை முடிச்சுக்கலாம் நம்ம உங்கள் அனைவர் சார்பாகவும் ஆனந்துக்கு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஆனந்த் தேங்க்யூ சோ மச் நன்றி எல்லாருக்கும் நன்றி திருப்பி அடுத்த வாரம் தேங்க்யூ